செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என கைதூக்கி ஆள் தெய்வமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடி என் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் காயாது கனியாகி கலந்திணிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என வளர்க்கும் தெய்வமகா தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் இந்த அற்புதமான ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சண்மார்க பெரியவர்கள் அனைவருக்கும் என் மீது பெரும் நம்பிக்கையோடு நான் சண்மார்கத்துக்குள் வந்து நிறைய விஷயங்களை பேச வேண்டும் செய்ய வேண்டும் என்று என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து உள்ளே போட்டு அழகு பார்க்கிற ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் முக்கியமாக பாக்கியசாலிகள் என்று ஒரு சொல் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா தோணும் போதெல்லாம் தைரியமாக நீங்கள் தட்டலாம் ஏன்னா ரெண்டு விஷயத்துக்காக சொல்றேன் ஒன்று நாங்கள் நல்லா பேசணும்னு நீங்கள் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கை தட்டலாம் இன்னொன்று நான் தூங்காம தான் கவனிக்கிறேன்னு உங்களுக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதுக்கு கை தட்டலாம் சரி காலையில் வந்து உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு பேசாம காஞ்சிபுரத்தில் இருக்கிற வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இந்த கம்பெனியில் பேசாமல் ஒரு ஊழியராக வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு என்ன ஒரு திறமை பாருங்க நாங்கள் பல நிறுவனங்களின் ஆண்டு விழாவிற்கு போய் பார்த்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் பல கல்லூரிகளினுடைய பேராசிரியர்கள் கூட்டத்தில் போய் பார்த்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஆனால் இங்கே உங்களிடம் இருக்கிற திறமையையும் கலையையும் வெளிப்படுத்தியது போல ஒரு மேடையை வேறெங்கும் யாரும் எனக்கு தெரிந்து கொண்டு வந்ததாக இல்லை நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன் இந்த நிறுவனம் தயாரிப்பில் உலகத்திற்கு முன்னோடியா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நல்ல ஊழியர்களின் தயாரிப்பில் உலகத்திற்கு இந்த நிறுவனம் ஒரு முன்னோடி சும்மா என்ன உட்கார வச்சுக்க பெருமையெல்லாம் பேசல சத்தியமாக சொல்லுகிறேன் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இரும்போடு பழகுகிறவர்கள் இதயத்தில் கூட ஜீவகாருணத்தை கொண்டு வர முயற்சி செய்கிற இந்த முயற்சி இருக்கிறது பாருங்கள் பெரிய முயற்சி இது எண்ணமும் ஜீவகாருண்யமும் வள்ளலாரியமும் ஞான சபைக்குள்ளே மட்டும் போக வேண்டியது இல்லை தமிழகத்தில் நிறுவனங்களுக்குள்ளே கூட அது போக வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை ராமதாஸ் ஐயா எல்லா சண்மார்களுக்கும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பட்டிமன்ற உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் மனசுல ஏன் சொல்லுங்க பாப்போம் ரெண்டு பேரும் அடிச்சுப்பா அதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன நமக்கு இருக்கும் எனக்கெல்லாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடு வறண்ட பாலைவனம் மாதிரி இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கெல்லாம் பொழுதுபோக்கு குறையே இல்லை ஏன்னா டெய்லி பட்டிமன்றம் தான் ஒரு பக்கம் எங்க மா எங்க அம்மா இன்னொரு பக்கம் என்னங்களே மனைவி அந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பே கிடையாது அதுக்கு ஓய்வும் கிடையாது நமக்கெல்லாம் எது ரொம்ப சந்தோஷம் தெரியுமா ரெண்டு பேர் ஒன்று வச்சு அடிச்சுக்கிட்டான்னா சந்தோஷப்படும் ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட போய் எட்டி பார்க்க மாட்டான் குழால சண்டை வந்ததுன்னா பாருங்க ஒரு ஊரே வந்து நின்று எட்டி பார்க்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு விருப்பம்ல ஆனால் இந்த பட்டிமன்றமும் அப்படியானது அல்ல பொதுவாக சொல்லுவார்கள் லட்டோடு லட்டு மோதினால் பூந்தி தான் கிடைக்கும் ஐயா பாக்கிறேன் என்ன பார்த்து லட்டுங்கிறீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களான்னு கேட்கறது கற்கண்டோடு கற்கண்டு மோதினால் கற்கண்டு தான் கிடைக்கும் சண்மார்க பட்டிமன்றத்தில் இரண்டு பேரும் மோதி கொண்டால் ஞானமும் அறிவும் தான் கிடைக்கும் இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க எவ்வளவு பேரு இன்ட்ரெஸ்டா உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்ட்ரெஸ்டா இல்லாதவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க படிக்கிறத விடவும் படிக்கிறத விடவும் நூறு மடங்கு நமக்கு ஞானத்தை மிக சுலபமாக சீக்கிரத்திலே கொடுக்கும் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எங்க வள்ளலார் ஒன்று சொல்லியிருக்காரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு எத்தனை புக்கு படிக்கணும்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு தெரியுங்களா இதை இப்ப வள்ளலார் சொன்னதை கேட்டீங்கன்னா நம்மளாம் படிக்கவே தேவையில்லைன்னு விட்டு ஓடிடுவோம் அருட்பிரகாச வல்லலார் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உரை நடையில நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஏன்னா இவர் தான் சராசரி வெயிட்டில் இருக்கிறார் ஒரு அறுபது கிலோ இருப்பீங்களா சும்மா சொல்லுவோம் ஒரு சராசரி ஒரு ஆள் இது போல பத்து ஆள் சேர்ந்தால் ஒரு வண்டி பாரம் எத்தனைங்க இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம் என் முகத்தை பார்த்தா கவனிக்கிற மாதிரி தெரியலையுன்னு சத்தியமாக உங்கள் முகமே தெரில இங்கே ஒரு அஞ்சு லைட்டு இங்கே ஒரு அஞ்சு லைட் வச்சுட்டாங்க நாங்களாம் இந்த டிவியில் ஷூட் போகும்போது எதிர்க்க ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க லைட்டை போட்டு விட்டு நாங்கள் பாட்டு பைத்திய மாதிரி பேசிகிட்ருப்போம் அதே மாதிரி இருக்குது உங்கள் முகம் தெரியல நீங்கள் பேசுனீங்கன்னா இல்லை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரியும் பத்து ஆள்மை இஸ் ஈக்குவல் டு வல்லார் சொல்றார் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் வண்டி சுமை ஒரு பாரம் நானூறு வண்டி பாரம் சேர்ந்ததுனா வண்டியினுடைய பாரம் இதுபோல் ஆயிரம் வண்டி பாரங்களை கொண்ட நூல்களை ஒருவன் ஒரு ஜென்மத்தில் அதிதீவிர முயற்சியில் படிக்க சிறிய உபாசன சகாயத்தை பெற முடியும் என்னங்க சொல்றாரு சரி உங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்ற பாருங்க ஐயா அந்த காலத்து கணக்கை போட்டாரு நான் இந்த காலத்துல அந்த கணக்கை சொல்றேன் கேளுங்க ஒரு ஆள் சுமைனா சராசரியா அறுபது கிலோன்னு வச்சுக்கோங்க நம்ம சில்லர் எண்பதெல்லாம் தாண்டி போவோம் அதை விட்டுருங்க வேண்டாம் சராசரியா ஒரு ஆள் அறுபது கிலோ பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம்னா பத்து இன்ட்டு அறுபது எவ்வளோங்க ஆறுநூறு கிலோ ஒரு வண்டி பாரம் இந்த மாதிரி நானூறு வண்டி சுமை சேர்ந்தாதான் ஒரு வண்டி அப்போ நானூறு இன்ட்டு ஆறுநூறு போட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோ ஒரு வண்டி பாரம் இந்த மாதிரி ஆயிரம் சூழ்வண்டி பாரங்கள் சேர்ந்த நூல்களை ஒருவன் படிக்க வேண்டும்னா ஆயிரம் இன்ட்டு ரெண்டு லட்சத்து நானூறுன்னு போட்டிங்கன்னா ரெண்டு நாலு பூஜ்ஜியம் 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 புரியல மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் டன் புத்தகங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பிறவியில் படிக்கணும்னு வல்லலார் சொல்றார் சரி அவர் சொல்ற கணக்கு படி படிக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை புக்கு படிக்க முடியும்னு சொல்றோம் பாருங்க நம்ம நூத்தி இருபது வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும்ப்பா அட சும்மாவது வாழ்ந்துட்டு போவோமே நூத்தி இருபது வருஷம் அந்த நூற்றி இருபதுல முத பத்து வருஷம் பிறண்டு நின்று தவிழ்ந்து நடந்து பேசி போயிடும் கடைசி பத்து வருஷம் படுக்கையிலேயே போயிடும் இந்த நடுவில் ஒரு நூறு வருஷம் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் வாழ்த்தின சந்தோஷமாக போகலாம் என்ன இருக்குது சன்மார்க்கம் மரணமே இல்லாத பெருவாழ்வு வழங்க போகிற ஒன்று நம்ம ஒரு நூறு வருஷன்றதே கம்மி தான் ஒரு நூறு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் டன் புத்தகங்களை நீங்கள் ஒரு நூறு வருஷத்தில் படிக்கணும்னா வள்ளலார் சொல்ற கணக்கு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நாள் உங்களுக்கு கிடைக்குது முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு நாள்ல நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை புக்கு அதிகபட்சம் படிக்க முடியும்னா பத்து கிலோ புக்கை படிக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கிலோ புக்குன்னு நீங்க படிச்சாதான் நீங்க நூறு வருஷம் வாழ்ந்தாதான் வள்ளலார் சொல்ற ஒரு ஆள் படிக்க வேண்டிய சராசரி நூலையே படிக்க முடியுமா அதுக்கப்புறம் வள்ளலார் சொல்கிறாரு இந்த மாதிரி சராசரி எண்ணிக்கையை விடவும் ஆயிரம் மடங்கு நூல்களை அப்போ என்ன ஆயிடுச்சுங்க ரெண்டு ரெண்டு இங்கே இங்கே சொன்ன பாருங்கள் புள்ளி நாலு ஜீரோ 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 இன்ட்டு ஆயிரம் போட்டீங்கன்னா ரெண்டு நாலு பூஜ்ஜியம் 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 கிலோ இவ்வளவு புக்கையும் வள்ளலார் சொல்கிறாரு ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எவன் ஒருவன் சிவானுபவத்திலே நின்று அவனை தியானித்து அவன் அருளை பெற்றால் ஒரு நொடியில் இத்தனை அறிவையும் ஒருவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் எதுக்கு இந்த பட்டிமன்றம் தெரியுமா ஒரு ஒன்றரை நடக்க போகுது நீங்க எல்லாம் உட்காந்து கவனிக்க போறீங்க இந்த ஒன்றரை மணி நேரத்துல இவங்க எல்லாம் பேசுகிற போது ஏதோ ஒரு திருவருட்பா பாடல் ஏதாவது உரைநடை வசனம் இவர்கள் சொல்லுகிற போது ஏதாவது ஒன்று ஒரு நொடியில் உங்கள் சிவானுபவத்தை தூண்டிவிட்டு இத்தனை நூல்கள் படித்த அறிவை உங்களுக்கு இந்த பட்டிமன்றம் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் இதை முன்னெடுத்து சொல்லுகிறோம் இப்ப தலைப்புக்கு வந்துடலாம் நேரம் கருதி தலைப்பை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியமா சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் அருகதியே இல்லை நம்ம சொல்லவே கூடாது சண்மார்க்கத்துல ஆனா ஏன் இப்படி ஒரு பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு சிலர் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க எங்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க சன்மார்க்கமே முதல்ல சாத்தியம் இல்லைங்க அப்படிமா ஏன்டான்னா ஆமா உங்களால இந்த அரிசியை தான் சாப்பிடணுங்கிறாரு ரஸ்தாளி பழத்தை தான் சாப்பிடணுங்கிறாரு நாங்க வாங்குற சம்பளத்துக்கு இதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி நாங்களா இருக்கிறது சொல்றாங்க இதெல்லாம் எங்களால முடியுமா ஒன்னே ஒன்னு வரலாறு சொல்றதை எங்களால செய்ய முடியும் வாழ்நாள் முழுக்க செய்ய முடியும் என்னடா செய்வீங்க அவரே காலையிலயே மத்தியானமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இடது பக்கமா கை வச்சு படுக்க சொன்னார்ல அதை விட செய்ய முடியுங்கிறாருங்க ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ஈஸியா இருக்கு அது ஒன்று வேடா செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு போனாதான் அது சாத்தியமா இல்லையான்னு உங்களுக்கு முதல்ல ஒரு ஐடியா வரும் அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க இவங்க சொல்றத ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த கொள்கை எனக்கு தெரிந்து இந்த பிரபஞ்சத்திலேயே முதல் முதலில் கொடுத்தது பிரகாச வல்லல் பெருமான் தான் பாருங்க முத முதல்ல மனித நேயம் தான் இந்த மண்ணில் வந்தது மனித நேயத்திற்கு பிறகு ரஷ்யாவிலே கம்யூனிசம் வளர்ந்த போது தொழிலாளர்கள் வேறு முதலாளிகள் வேறு இல்லை எல்லோரும் சமம் என்கிற ஒருமைப்பாடு வந்தது பிரெஞ்சு யூரோப்பு கண்ட்ரிகளிலே புரட்சி நடந்த போது மேல்தட்டு கீழ்த்தட்டு வர்க்கங்கள் இல்லை எல்லோரும் சமம் என்கிற சமுதாய வர்க்க ஒற்றுமை வந்தது அதிகபட்சம் இந்த நாட்டுல எதை பேசினான்னா மனித நேயத்தை மட்டும்தான் பேசினா அதை தாண்டி போல மனிதனோடு எப்படி நீங்கள் நேயத்தை நிறுத்த முடியும் ஒரு அன்பை ஒரு நேயத்தை ஒரு தயவை ஒரு கருணையை எப்படி நிறுத்த முடியும் மனிதனை கடந்து இருக்கிற நாய் நரி பாம்பு பள்ளி இந்த எல்லா உயிர்களும் கூட சமமாக வைக்க வேண்டும் என்கிற சமநிலையை முதன் முதலில் சொன்னது வள்ளல் பெருமான் தான் ஒருமைப்பாட்டு உரிமை அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு பூனை தான் நான் மனுஷனா இருக்கலாம் அதுக்கு நாலு கால் ஒரு வால் இருக்குது எனக்கு ரெண்டே கால் தான் இருக்குது ஆனால் அதுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதுக்கு ஆன்மா இருக்கு எனக்கும் ஆன்மா இருக்கு என்ன ஒற்றுமை இருக்கு அதுக்கு ஆன்மா இருக்கு எனக்கும் ஆன்மா இருக்கு அப்ப அந்த ஆன்மா என்பது இறைவனிடத்து வந்ததென்றால் இந்த ஆன்மா என்பதும் இறைவனிடத்து வந்ததென்றால் அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒன்று என்றால் அந்த ஆன்மா இருக்கிற உடம்புக்கு ஒரு தீங்கென்றால் இந்த ஆன்மா இருக்கிற உடம்பு ஓடிப்பை உதவ வேண்டும் என்பதுதான் ஆன்மையை ஒருமைப்பாட்டு உரிமை இப்போ இது இன்னைக்கு சாத்தியமா அப்படிங்கிறதா இந்த பட்டிமன்றம் கரெக்டா இப்ப சார் வந்து இந்த மாதம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப திடீர்னு அவர் எதிர்க்க வந்து சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் கடன் நிறைய வாங்கி வச்சிட்டேன் உங்க சம்பளத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் என் கடனை அடிச்சுப்பேன்னு கேட்குறேன் இப்போ சார் வந்து சாத்தியம்னு பேசுறீங்களா இப்போ சார் சாத்தியம்னு பேசுறவரு எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவர் ஆதலால் இந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒன்று என்பதால் இந்த ஆன்மா வாங்கிய கடன் இந்த ஆன்மா வாங்கிய கடன் என்பதால் இந்த ஆன்மா வாங்கிய சம்பளத்தை இந்த ஆன்மாவுக்காக கொடுப்பதிலே என்ன கஷ்டம் இருக்கிறது என்று இந்த ஆன்மா கொடுக்கும் கொடுக்கணும் அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை ஏங்க நான் நியாயமா கேக்குறேன் நாங்களாம் வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு பொண்டாட்டிக்கிட்டே முழுச சொல்றது இல்லை யாரோ ஒருத்தர் கேட்டா கொடுப்போமா ஆ பாருங்க எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்கேடு வெளியே சொல்ல முடியுமா சொல்ல மாட்டேங்கிற சம்பளத்தையே கொடுக்க முடியுமா யாருனே தெரியாத ஒருத்தருக்கு சார் நம்ம கிட்ட ஒரு இரவல் கேட்டாலே நம்ம என்ன பண்றோங்க அப்படி தொழவிட்டு பஸ்ஸுக்கு தான் சார் கரெக்டா இருக்குங்கிறோம் கரெக்டா அப்போ நம்முடைய வாங்கிய சம்பளத்தை கூட நமக்கு இன்னொரு உயிர் நம்ம ஆன்மான்னு நினைச்சு கொடுக்க முடியலன்னா அங்க ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை வரலையே அதை சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கிறது அப்படின்னு இவங்க பேசுறாங்க ஆனா இவங்க சொல்றாங்க சாத்தியம் இல்லைன்னே இல்லை நீங்க சரியாக உள்ளே தயவை கொண்டு வந்தால் எது வேண்டுமானாலும் சாத்தியப்படுத்த முடியும்னு இவங்க பேச வந்திருக்காங்க சாத்தியமே இல்லைன்னு இவங்களால சொல்ல முடியாது ஏன்னா வரலாற்றை பாருங்க சாத்தியப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் சார் பாரின்னு ஒரு வள்ளல் தங்க தேர்ல போனா ஒரு முல்லை கொடி தரையில விழுந்திருந்துச்சு நம்மளா இருந்தா என்னங்க பண்ணுவோம் ஒரு கம்ப நட்டு முல்லை கொடியை போட்டுட்டு வந்திருக்கணும்ல ஆனா பார் என்ன தெரியுமா பண்ணா தான் வந்த தேரை நிறுத்தி அந்த முல்லை கொடிக்கு தேரை கொடுத்துட்டு தான் நடந்த அரண்மனைக்கு வந்தான் நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் பைத்திக்காரன் எவனாவது ஒரு தேரையே முல்லைக்கு கொடுத்து நடந்து வருவானா ஏன்னா பாரி நினைச்சா அந்த ஆன்மா கொழுகொம்பு இல்லாமல் இருக்கிறது இந்த ஆன்மாவால் நடந்து கூட போக முடியும் அதனால் இந்த தேர் அந்த ஆன்மாவுக்கு கிடைப்பது இப்போது சரியென்றி பாரி தன் தேரை அந்த முல்லைக்காக கொடுத்தான் பேகன்னு ஒருத்தர் இருந்தாங்க மழை வரா மாதிரி இருந்தா மயில் தான் செய்யும் மயில் தோகையை உதறதான் செய்யும் இவன் அதுக்கு குளுருதுன்னு நினச்சிக்கிட்டு தான் போர்வையை எடுத்து அந்த மயிலுக்கு போத்தி விட்டுட்டு இவன் குளிர்ல நடந்து வரான் ஏன்னா இவன் நினைச்சுக்கிட்டான் நமக்கு போர்வ அரண்மனையில் ஆயிரம் இருக்கும் மயிலுக்கு பாவம் போர்வைக்கு எங்க போவோம் இது பைத்தியகாரத்தனம்னு நினைச்சிடாதீங்க இதுதான் தயவினுடைய ஆழம் இதுதான் கருணையினுடைய ஆழம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லாதீங்க சாத்தியப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு உதாரணத்தோடு இவர்களிடம் கொடுத்து விடுகிறேன் என வள்ளலார பேசுறோம் வள்ளலாறுனுடைய பெருமைகள் எத்தனை இருந்தாலும் அதுல மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா தமிழிலே செய்யுள் பாடல்கள் அதிகமாக இருந்த போதில் உரைநடை என்கிற ஒன்றை இந்த தமிழுக்கு அதீதமாக கொடுத்ததில் முக்கியமானவர் திருவரட் பிரகாச வள்ளல் பெருமான் அதுலயும் பாருங்க மனுமுறை கண்ட வாசகம்னு ஒன்று கொடுத்தார் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னா என்னங்கிறதுக்கு மனுமுறை கண்ட வாசகம் தான் உதாரணம் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் மனுநீதி தான் அருமையான ஒரு அரசன் பாருங்க ஆகி ரொம்ப நாள் ஆயும் அவனுக்கு குழந்தை இல்லை அவன் வருத்தப்பட்டானா எதுக்காக வருத்தப்பட்டானா தெரியுமா குழந்தை இல்லைன்னு வருத்தப்படலையா இவன் பொருள் கொடுத்தா வாங்குறவங்க நினைச்சுப்பாங்களாம் குழந்தையே இல்லாதவன் பொருள் கொடுக்குறானே இந்த பொருளை வாங்கினோம்னா நமக்கு எதாவது நல்லது நடக்குமான்னு அவங்க நினச்சி பொருளை வாங்காமல் போயிட போகிறாங்களேங்கிறதுக்காகவாவது தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சான்னா மனு நீதி என்ன மாதிரி ஆள் பாருங்க அவன் அவன் குழந்தையே இல்லாமல் ஏங்கி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு வளர்ந்துச்சு வீதி விடங்கன்னு பேர் வீதியில போக போகிறான்னு தெரிஞ்சு அந்த பேரை வச்சாங்களோ என்னமோ தெரியல வீதி விடங்கன்னு பேரு வளர்ந்தான் படிச்சான் அழகு அவ்வளவு அருள் நிறைந்த பார்வை நகர்வளம் போலான்னு தேர் எடுத்துக்கிட்டு போனான் பாருங்க அவன் போன நேரம் ஒரு பசு பின்னாடி போக அது கன்று துள்ளிக்கிட்டு முன்னாடி போச்சு பாருங்க யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த கண்ணு குட்டி அந்த இளவரசனுடைய தேரியனுடைய இடை சக்கரத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு சக்கரத்தில் அப்படியே அந்த கன்று அப்படியே கூழாயி அந்த நொடியே அந்த கன்று செத்து போச்சு சார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க இந்த இந்த கன்று இடை சக்கரத்தில் புகுந்தது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்குடியூஷன் படி ஒரு ஆக்சிடென்ட் முன் வீல் தான் அதுக்கு தண்டனை அதிகம் பின்னாடி வீல் ஏத்தனாங்கன்னா தண்டனை அது கிடையாது அது ஓட்டுநருடைய மிஸ்டேக் இல்ல வந்து விழுந்தவனுடைய மிஸ்டேக்னு சொல்லுவாங்க கன்று குட்டி எங்க தெரியுமா போய் விழுந்தது இடை சக்கரத்துல போய் விழுந்தது செத்து போச்சு இவன் அய்யோ பாவம் பண்ணிட்டுமே தன்னை நம்பி வந்த புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் சதையே அறுத்து கொடுத்த சிவி சக்கரவர்த்தியின் வம்சத்துல வந்த நானா இந்த கண்ணுக்குட்டியை கொண்டுட்டேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு வீதி விடங்கன்னு ஓடி போறான் இந்த பசு பார்த்துச்சு இந்த பசு அழுதுச்சு இதுக்கு நியாயம் வேணும்னு போய் மனுநீதி சோழன் கட்டிய ஆராய்ச்சி மணி அடிச்சுது இது வரைக்கும் அடிக்காத மணி அன்றைக்கு அடித்தது மன்னன் பதறி போனான் என்னன்னு பார்த்தா ஒரு பசு அழுதுட்டு இருக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க உங்க பையன் எப்படி எல்லாம் பண்ணிட்டான் அழுகிறான் மனு நீதி சோழன் நீதி நான் என்னடா தீர்வு செய்யறது அமைச்சர்களை கூட்டி கேட்கிறான் ஒரு அமைச்சர் சொல்றாரு நம்ம ஒரு நல்ல வழி ஒண்ணு இருக்குது என்ன ஒண்ணு இல்ல உங்க மகனுக்கு மொட்டை அடிச்சு சவரெல்லாம் பண்ணி இந்த செத்து மாட்டோட தோலை போத்தி அந்த பசு இருக்கிற அந்த தொழுவத்துல விட்டு இந்த மாட்டு சாணத்தை எல்லாம் எடுத்து கோமியத்தை சுத்தப்படுத்தி ஒரு ஒரு மண்டலம் அந்த மாடுகளுக்கு சேவை செஞ்ச பாவம் செஞ்சான மனுநீதி சோழனுக்கு உள்ளிருந்து வந்துச்சுக்கோ விட்டுட்டு அந்த பசு அழுதுட்டு இருக்கு அது என்னடா தீர்வுன்னு கேட்டேன் என் பிள்ளைய போய் தொழுவத்துல வேலை செய்ய சொன்னா அதோட துயர் போயிடுமா சார் வல்லலார் எவ்வளவு ஜீவகாரண்யத்தோடு இருந்தாருங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வள்ளலார் அந்த பசுவா இருந்து அந்த பசு என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்குங்கிறத அவர் ஒரு பாட்டா பாடினாருங்க அதை கேட்டாலே உங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வரும் அப்படியான ஒன்றை வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார் பாருங்க அந்த பசு எவ்வளவு அடைந்ததாம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க இதென்ன தீ வினையோ நல்லா கேளுங்க வள்ளலாருடைய வார்த்தைகள் இது ஒன்று ஒன்றும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த ஆன்மீனிய உரிமைப்பாடுனா என்னென்னு புரிஞ்சாதான் இதை நம்ம பேச முடியும் வள்ளலார் எழுதுறார் ஒரு பசு மாடாக இருந்து எழுதுறாரு ஒரு பசு பேசுது ஒரு பசு பேசுது பாருங்க இது என்ன தீவினையோ இது என்ன இந்திர ஜாலமோ இது என்ன விபரீதமோ வால் அசைத்து கால் விசைத்து எனக்கு முன் துள்ளியோட இப்போது தானே பார்த்தேன் ஒரு தாய் பசு சொல்லுதுங்க அசைத்து கால் விசைத்து எனக்கு முன் துள்ளியோட இப்போதுதானே பார்த்தேன் இத்தனை விரைவில் இப்படிப்பட்ட இடி இடிக்கும் என்று எல்லளவும் நான் அறியேனே அடுத்து சொல்லுது என்னை தெருவில் விட்டாயே உன்னை பெருகுதற்கு நோற்ற நோன்புகளால் வந்த இழைப்பு இன்னும் ஆறவில்லையே அப்படின்னா என்னங்க அது குட்டி போட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட ஆகல உன்னை பெத்தெடுத்த இழைப்பு கூட எனக்கு இன்னும் ஆறலையே என் வயிற்றிலே இடி வந்து விழுந்ததை போல நீ செற்று கிடக்குறாயே இன்றைக்கு நீ குடுக்க வேண்டிய நீ குடிக்க வேண்டிய பால் சொறியும் மடி கனத்து நிற்கிறது நீ இல்லையே வள்ளலார் பாருங்க ஒரு பசு எப்படியெல்லாம் அழுங்கிறத வள்ளலார் அழுது எழுதுறாரு இப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான் இப்ப மண்ணுந்திச்சோட என்னன்னா நினைச்சிக்கிட்டீங்க இது ஒரு சாதாரண கன்று என் புள்ள பெரிய ராஜா வீட்டு புள்ள அதனால இவன் பெருசு இவன் இது துச்சம்னு நினைக்கிறீங்களா அப்படி தெருவிலே போற ஒரு சாதாரண கன்றினுடைய ஆன்மாவும் இந்த ராஜாவினுடைய மகனாக இருக்கிற வீதி விடங்களின் ஆன்மாவும் வேறு வேறு அல்ல எல்லாமும் ஒன்றுதான் அதனால அதோடைய கன்றை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது ஆனா அந்த பசு படக்கூடிய துயரை நான் பட முடியும் என் மகனை கொல்லுங்கள் சொல்றான் அமைச்சரை கூப்பிட்டு கொள்ள சொல்றான் அமைச்சர் அவன் அவனே அறுத்துக்கிட்டு செத்துட்டான் நான் எப்படி இளவரச கொள்றது மன்னன் பார்த்தான் யாரும் வேண்டாம் நானே போதும் இந்த பாருங்க தன் தவம் இருந்து பிள்ளை இல்லாமல் ஏங்கி பெற்ற தன்னுடைய மகனை தன் தேர்காலிலேயே வைத்து தானே கொள்கின்றான் மனு நீதிச்சோ கொன்னதுக்கப்புறம் அப்புறம் சோபெருமான் வரார் இந்த அழகு வள்ளலார் தான் இதை செஞ்சுருக்காரு பெரிய புராணமும் மனுநீதி சோழன் கதையை சொல்லியிருக்கு சிலப்பதிகாரமும் மனுநீதி சோழன் கதையை சொல்லியிருக்கு ஆனா வள்ளலார் ரொம்ப அழகா சொல்றாரு முதல்ல யார் உயிர் பெற்று வந்தாங்களாம் கண்ணுக்குட்டி முதல்ல உயிர் பெற்று வந்துச்சான் நியாயப்படி முதல்ல இளவரசன் வர வச்சிருக்கலாம்ல வள்ளலார் முதல்ல யாரை உயிர் பெற வைக்கிறாரு கண்ணுக்குட்டி முதல்ல உயிர் பெற்றுச்சான் ஏன்னா முதல்ல இளவரசன் வந்தான்னா மனுநிதி போட்டு வந்து தேர்ல போட்டு சாப்படிச்சிருவான் ஏன் உன்னை சாவடிச்சதே அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா நீ ஏன் திரும்ப வர அமைச்சரை உயிர் பெற்று எழுந்தா அமைச்சர் திரும்ப அறுத்து செத்துருவான் ஏன் இன்னும் இந்த பிரச்சனையே முடியல நான் ஏன் உயிர் பெற்று வந்தேன் வரலாம் ரொம்ப அழகா பண்ணார் முதல்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா கண்ணுக்குட்டி முதல்ல உயிரோட வரணும் முதல்ல கண்ணுக்குட்டிக்கு உயிர் கொடுத்தாரு அடுத்து மகன் வந்தான்னா கேட்பா இல்ல என்னால் அமைச்சர் செத்தான் அப்புறம் என் நான் ஏன் வந்தேன்னு ரெண்டாவது அமைச்சருக்கு உயிர் கொடுத்தாரு மூணாவது தான் வீதி விடங்கனுக்கு உயிர் கொடுத்தாரு மூணு பேரும் உயிர் பெற்று வந்தாங்க அந்த கதையில ஏன் வள்ளலார் இந்த மனுநீதி சோழன் கதை எழுதினார் தெரியுமா ராஜா வீட்டில் இருக்கிற பிள்ளையினாக ஆன்மாவாக இருந்தாலும் சரி ஒரு தெருவிலே மேய்கிற ஒரு சாதாரண பசுவினுடைய ஆன்மாவாக இருந்தாலும் சரி எல்லா ஆன்மாவும் ஒன்றுதான் என்பதை உலகத்திற்கு சொல்லத்தான் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை சொல்லத்தான் இந்த மனுநீதி சோழன் கதையையே வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு கொடுத்தார் இப்ப யோசிங்க எவ்வளவு நாய் நம்ம போகும்போது ரோட்ல ஏத்தி கொள்றோம் நம்ம வாண்டடாக கூட அதுங்களே எங்கே தெரியல திடீர்னு குறுக்கு வந்து பாயுதுங்க இன்னைக்கு மனுநீதி சோழன் இருந்தாருன்னா என்னப்பா இவர் கேஸு நாயை கொண்டுட்டாரு சரி இவரு ரோட்டில் படுக்கு போட்டு இவர் மேலே ஒரு வண்டி ஏற்றுங்க சொல்ல முடியுமா சார் இன்னைக்கு இது சாத்தியமா அதுதான் சார் இந்த பட்டிமன்றம் நான் வள்ளலாரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் சண்மார்க்க சங்கத்துக்குள்ளே வருகிறேன் ஆனால் வள்ளலார் சொன்னாரே மிக உயரிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பின்பற்றுவது அதை கடைபிடிப்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதுதான் பட்டிமன்றம் தீர்ப்பை நான் கடைசியா சொல்றேன் தான் என்று பேசுவதற்காக எஸ் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வருகிறார் ஒரு பலத்த ஒரு கைத்தட்டலை கொடுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகின்றேன் நடுவர் அவர்களே உங்கள் பாடு பரவாயில்ல நீங்கள் மனைவியை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்க ஆனால் என் பாடு அப்படி இல்லை பாருங்க இங்கேயே இருக்காங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினை பையன் சார் தலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறை எழுதியிருப்பாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பட்டி மண்டபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூனையை உதாரணமாக சொன்னீங்க ஆனால் எதிரணியில் உட்காந்துருக்காரு பாருங்க இந்த ராஜாராம் அவர் அவர் வீட்டில் நாற்பத்தஞ்சு பூனை இருக்கு அடேங்கப்பா உண்மை ம் என்னி வேணாலும் பாத்துக்கங்க நாப்பத்தஞ்சு பூனை இருக்கு ம் நான் இப்ப சப்ஜெக்டுக்கு வரங்க தானே இப்ப இந்த பூனை என்ன சப்ஜெக்ட்ல சொல்றீங்க இல்ல இல்ல அவர் வந்து சாத்தியம் இல்லைன்னு பேச வர்றாரு ஆனா நாப்பத்தஞ்சு பூனை வச்சிருக்காரு அது உங்களுக்கு ஒரு இருக்குங்கிறதுக்காக சொன்ன நடுவர் அவர்களே எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாம் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் அடிக்கு ஏவல் செய்ய என் சிந்தை மிகு விளைந்தனவே வள்ளல் பெருமானுடைய பாடல் இது அதாவது யாருடைய மனதில் ஒத்து உரிமை இருக்கின்றதோ ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை இருக்கின்றதோ அவர்கிட்ட அவருடைய காலடியில் விழுந்து நான் வந்து ஏவல் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று வல்லட்பெருமானே சொல்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்து எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பின்னாடி எங்க குரு வந்தார் சுவாமி சரவணானந்தா நான் என்று எதை சொல்வேன் அது நீயே யானாய் ஞானம் சேர் ஆன்ம அணு நானோ அதுவும் நீயென்றோ ஊன் என்னும் உடல் எனதோ அதுவும் உணதாமே உடல் பெற்ற உயிர் உணர்வும் உடைமைகளும் எல்லாம் தான் இங்கு நீ தயவாலே தருகின்றாய் இந்த தனித்த சுதந்திரம் உனக்கே உளதாலே நீயே மேனின்று மேல் எனைக் கலந்து நானாய் விலங்கற்க தயவு செய்வாய் வேறு புகழ் இளனே ஸோ அப்போ என்ன சொல்றாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமே கிடையாது எல்லாமே இறைவனுடைய சொரூபமாக தான் நம்ம இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் அவர் தான் நம்மளை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் நம்மை மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இறைவன் தான் ஆட்டுவிக்கின்றார் அந்த இறைவனுடைய ஆற்றலானது பேராற்றலானது ஒரு சிறு ஆற்றலாக நம் எல்லோருடைய நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து விலங்குகள் பொருட்கள் எல்லாத்திலையுமே வந்து நீக்க நிறைந்திருக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளா இல்லையா நீங்களே சொல்லுங்க இறைவனுடைய ஆற்றல் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா உயிரிலும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சகோதர சகோதரிகள் தானே அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை வந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே இப்போ கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜோவியலா பேசிட்டு போயிடலாம் ஆனால் நான் அப்படி பேச முடியாது ஏன்னா வள்ளலார் சொன்ன விஷயங்கள் சிலவற்றை எப்படி நடுவர் சொன்னாரோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஓ ஏதோ கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்து கொள்வீர்கள் அதாவது உலகில் தோன்றியுள்ள எல்லா மனிதர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இறை சக்தி இருந்து கொண்டு அந்த இறை சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனை இந்த உலகத்தில் வந்து வாழ வைத்து கருணை தொழில் நடத்தி கொண்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இறைவனுடைய அருட்கொடை இறைவனுடைய அருட்கொடை கருணை கொடை எல்லா உயிர்களிலும் இருந்து இந்த மனிதனை வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லா பொருட்களையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டுள்ளது இறை அருள் சக்தி தான் வந்து ஐம்பூதங்களான இந்த பிரபஞ்சம் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா நான் சொல்ற வார்த்தை ரொம்ப பெருசா இருக்கும் பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க சொன்னா உடனே பெருசா நினைச்சுக்காதீங்க உலகம் இறைவனுடைய இன்விசிபிள் ஃபோர்ஸ் அந்த இறைவனுடைய சக்தி தான் வந்து எல்லா இடத்திலும் நீக்க நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சமும் அதுதான் இதில் சூரிய சந்திர நட்சத்திர கோள்கள் மற்றும் கோலங்கள் வந்து மனிதனுடைய வடிவிலே காரியப்பட்டு இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கி மனிதனை பக்குவப்படுத்தி மேலான நிலைக்கு ஏற்றி கொண்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிய வேண்டும் என்னையா பர்பஸ் ஆஃப் பர்த்து நம்ம பர்பஸ் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனும் நம்ம ஆன்மாவும் மற்ற உயிர்களுடைய ஆன்மாவும் ஒன்றுதான் அது இறை சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த அருள் சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடானு கோடி அணுக்களாக விரிந்து எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் நீக்க மரம் நிறைந்து உள்ளது எனவே அன்பர்களே ஆன்மேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து நடுவர் சொன்னாரு உரிமைங்கிறது நம்ம மனிதர்களிடத்தில் மட்டும் காட்டக்கூடிய அன்பல்ல அதையெல்லாம் தாண்டி எல்லா உயிர்களிடத்திலும் காட்டக்கூடிய அன்பு அந்த அன்பு சாத்தியம் அதற்காகத்தான் நாம வள்ளலாரும் வல்லலாரும் வருவிக்கவுற்றார் நம்மளும் வருவிக்கவுற்றோம் இதுதான் சிலபஸ் இந்த சிலபஸ தாண்டி நீங்க போக கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்க வந்து சிலபஸ் இல்லாம இங்க எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க சிலபஸே இதுதான் நீங்க சிலபஸ தாண்டி என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியல மனிதன் ஒவ்வொருவனும் தன்னுள் ஆன்ம அணுக்களை கொண்டவன் ஆன்ம ஒளி வந்து மனிதனுடைய தலைநடுவிலே வந்து விளங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆன்ம ஒளிதான் வந்து பாத்தீங்கன்னா உயிராய் உடலாய் மனதாய் விரிந்து இந்த மனிதனாக இந்த பிரபஞ்சத்திலே வந்து தோன்றி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இறைவன் வந்து தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் பல கோடி பூத அணுக்களாக விரிந்து கிட்டத்தட்ட ஐம்பூதங்களாக வந்து பின்னர் நம்மளுடைய மனிதத்தில் மனித வடிவில் வந்து ஆறாவது அறிவாக ஒரு பக்குவம் அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு கருவியை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி மனிதனாக வாழ வைப்பதற்காக தான் இறைவனுடைய அருட்கொடை இதுதான் வந்து சத்தியம் இதுதான் உண்மை ஆனா மனிதன் வந்து தான் ஆன்ம வடிவினன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து உணராமல் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் முதலான அந்த இந்திரியங்களை கொண்டு வேறு வேறான வழிகளிலே வாழ்க்கையை நடத்தி மிகுந்த துன்பத்துக்கு வந்து அவன் ஆளாயிடறான் நடக்குதா இல்லைங்களா நீங்க இப்போ தூத்துக்குடியில ஒரு பெருமலை சென்னையில் ஒரு பெருமலை இதற்கு முன்னாடி டிசம்பரில் இது இதற்கு முன்னாடி இதே டிசம்பர் மாதம் சுனாமி இப்போ நடுவில் சனிப்பயிற்சி வந்துச்சு நடுவர் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் ஒரு மெசேஜ் படித்தேன் சனிப்பயிற்சி டிசம்பர் மாதத்துலா மாச மாதத்திலா இல்லை டிசம்பருக்கே சனிப்பயிற்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பெருமலை சுனாமி இந்த மாதிரி பூகம்பம் இதெல்லாம் வந்து எதற்காக வருகிறது என்றால் மனிதன் வந்து அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பேணி காப்பதற்கான சிந்தனையை கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு சிந்திப்பே கிடையாது அந்த சிந்தனை இல்லை தான் வாழ வேண்டும் தான் வளர வேண்டும் என்ற அந்த சுய சிந்தனையில்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே ஒழிய அதை தாண்டி அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்திலயாவது ஒற்றுமையாக இருக்கணும் இல்லை அதை தாண்டி கிராமத்திலோட ஒற்றுமையாக இருக்கணும் நாட்டோட ஒற்றுமையாக இருக்கணும் உலகத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் பிரபஞ்சத்தோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் வல்லட்பெருமானுடைய அந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்தால் ஆன்மனேய ஒருமைப்பாடு கண்டிப்பாக சாத்தியம் நடுவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வல்லட்பெருமான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் ஜோதி ஆகிறார் இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சிகாகோல ஒரு சமய மாநாட்டில் வந்து உரையாற்றும் பொழுது அவர் சொல்றாரு எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை தான் பதித்தார்கள் ஆனால் இவர் எழுந்து பேசும் பொழுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற சகோதர சகோதரிகளேங்கிற அப்படி அந்த வார்த்தையெல்லாம் கைதட்டுங்க அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது இதே மாதிரிதான் அந்த அரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் ஐந்து மணித்துளிகளானது அந்த கரவோசம் மட்டும் நிற்கிறதுக்கு ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய எண்ணமே விளக்கமே தெரியாமல் இருந்தார்கள் அன்னைக்கே வல்லட்பெருமானுக்கு பிறகு யூனிவர்சல் பிரதர்ஹூட் அப்படிங்கிற அந்த ஒரு விதையை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுதும் விதைத்திருக்கின்றார் அந்த விதை விதைத்த நாளை இன்றைக்கும் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற அந்த நிகழ்வை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் போன மாதம் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி எங்கள் யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ் நினைச்சோம் அந்த தேங்க்ஸ் கிவிங்கிறது என்ன நினைச்சீங்க நீங்க இதுவும் அதே தான் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் தேங்க்ஸ் கொடுக்கணும் அப்படிங்க தேங்க்ஸ் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து வளர வேண்டும்ங்கிறதுக்காக தான் மேலை நாடுகளில் கூட இந்த கலாச்சாரம் வந்து பரவி இருக்கின்றது ஆனால் நம் வல்லப்பெருமானுடைய அந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை நாம் எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தோமே என்றால் கண்டிப்பாக ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்து சாத்தியமாக இருக்கும் இன்னும் இரண்டு மணித்துளிகள் மட்டும் நான் எடுத்துக்கொள்கின்றேன் அதாவதுங்க இப்படி சொல்லி நான் வந்து ஒரு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிராமத்தில் ராமன் என்பவன் பணி செய்து கொண்டிருக்கின்றான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவனுடைய வேலை என்னென்னா கோயிலுக்கு போகிறதில்ல அந்த ஊரில் இருக்கிற நலிவடைந்த மக்களுக்கு உதவி செய்வது நலிவடைந்த விலங்குகளுக்கு உதவி செய்வது இதுதான் அவனுடைய வேலை இவ்வாறாக அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வேலை செஞ்சிட்ருக்கான் திடீர்னு ஒரு நாள் ஒரு தேவதை இறங்கி வந்து அந்த ராமனை பார்த்து கேட்கின்றது இந்த ராஜேஷ் ராணி இவங்களுடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இவர் பாருங்க இதுதான் ராஜேஷ் வீடு இதுதான் ராணி வீடு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு உடனே இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒன்னு இல்லை நான் ஒரு லிஸ்ட் கையில் வச்சிருக்கேன் யாரெல்லாம் இறைவனிடத்தில் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பரிசு பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர் ராமன் கிட்ட சொல்றாங்க அந்த தேவதை உடனே ராமன் கேட்குறான் பாருங்க என் பேர் அதில் இருக்கும் பாருங்க ப்ளீஸ் பாருங்க என் பேர் இருக்குண்ணா இல்லை உன்னுடைய பெயர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் வீட்டுக்கும் போய் அந்த பரிசு பொருளை கொடுத்து விட்டு அந்த தேவதை மறைந்து விட்டது அன்று இரவு வந்து ராமனால் தூங்க முடியவில்லை என்னடா அது நம்ம இவ்வளவு இருக்கோம் எவ்வளவோ உயிர்களுக்கு நல்லது பண்றோம் எவ்வளவோ மனிதர்களுக்கு நல்லது பண்றோம் நம்ம பேர் லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மிகுந்த வேதனை ஆகிவிட்டது அன்று இரவு பரவாயில்லன்னு காலையில் எந்திரிக்காரு அவர் அதே மாதிரி உங்களுக்கு தான் தெரியுமே ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமஸ் எப்படின்னு இதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருங்க அவருடைய வேலை நலிந்தவர்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி அவர் பண்ணிட்டே இருக்கார் மீண்டும் ஒரு முறை அந்த தேவதை வந்து கீழே இறங்கி வந்து இப்பொழுது கையில் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு இந்த தேவதை வந்து நின்னேயே ராமனுக்கு கோபம் வந்துருச்சு இப்போ நீங்கள் வேற யாராவது பேரை கேட்டு எங்க வீடு என்னன்னு கேட்பீங்க உடனே நான் அதுக்கு பதில் சொல்லணும் நான் என்ன உங்க ஜிபிஎஸா திரும்ப திரும்ப நீங்க எங்கிட்டயே கேட்டிருக்கீங்கன்னு ஒண்ணு இல்லை ராமன் அவர்களே இப்பொழுது நான் கையில் வைத்திருக்கும் அந்த லிஸ்ட்ல வந்து கடவுள் யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார்கள் கடவுள் யாரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார்கள்ங்கிறத லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல மொத பேர் உங்க பேரு நண்பர்களே நீங்கள் வந்து நான் வந்து இங்க கோவிலுக்கு போவேண்டாம் அங்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல அதாவது இறைவன் படைத்த உயிர்களை இறைவன் படைத்த உயிர்களை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் அதன் மீது பற்றுக்கொள்வீர்களானால் அதனை நீங்கள் காப்பாற்ற முனைவீர்களானால் இறைவன் உங்கள் மீது அன்பை வைப்பார் கண்டிப்பாக இந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியம் நண்பர்களே மூன்று விசை மூன்று விதமான இன்பங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து ஜாய் மற்றொன்று பிளஷர் மூன்றாவது பிளிஸ் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைச்சிதுன்னா அது ஜாய் இப்ப போறீங்க மத்தியானம் சாப்பிடுறீங்க அப்பாடா திருப்தியா இருக்குன்னீங்கன்னா அது ஜாய் உங்களுக்கு கிடைச்ச திருப்தி இதுவே நீங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செய்யறீங்க ஒரு மனதளவுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது அது வந்து பிளஷர் ஒரு பிளஷர் ஒரு குடும்பத்துல உதவி செய்யறீங்க ஒரு இதுல செய்யறீங்க உடனே அந்த பிளஷர் கிடைக்கும் ஆனா நீங்கள் வந்து மற்ற எல்லோருக்கும் எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களுக்கும் வந்து நீங்க வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணம் உங்களுடைய மனதில் தோன்றுமானால் அதுதான் வந்து பிளிஸ் அதுதான் ஆனந்தம் அந்த ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நிரந்தரமானது மற்ற இந்த அண்ட் ஜாய் வந்து ஆனால் நாம் அந்த இல்லாத ஒரு விஷயத்தை தேடி போய் கொண்டிருக்கின்றோம் அப்படி போகாமல் நிரந்தரமான அந்த ஆனந்தத்தை நோக்கி நாம் பயணப்பட்டோமே ஆனால் கண்டிப்பாக வள்ளலார் சொல்லிய இன்று உலகத்தில் விரும்பக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியம் 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 என்று கூறி இதுதான் என்னுடைய இறுதி உரை என்றும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பெயரிலே ராம் இருப்பதாலேயே ராமனை வைத்து கதை சொன்னாரா என்று தெரியவில்லை ரொம்ப அழகாக நிறைவுபடுத்தினார் பாருங்கள் நம்ம ஏன் பிறந்தோங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல நம்ம ஏன் பிறந்தோம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் தான் நம்ம அடையிற பேரின்பம் அந்த பேரின்பங்கிற காரணத்தை அடையணும்னா அன்ப அன்மனைய உரிமைப்பாட்டு உரிமை இருந்தாதான் அதை அடைய முடியும் அப்ப சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு இல்லை நீங்க பிறந்ததே அதை அடையணுங்கிற சாத்தியத்துக்காக தான் போது எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதான் ஐயா ரொம்ப அழகா பேசியிருக்கார் நேரம் கருதி அவர் பேச்சே தீர்ப்பு என்று சொல்லி கூட பட்டிமன்றத்தை முடித்து விடலாம் ஆனா பாருங்க அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே முறைக்கிறார் பாருங்க ஓ ஒரு ராமன் பேசியதை மறுத்து பேச இன்னொரு ராமன் வந்தால்தான் பொருத்தமாக இருக்கும் என்பதால் எஸ் ராஜா ராமநாதன் அவர்கள் வருகிறார் அவர்களை அன்போடு உங்கள் கைத்தட்டலோடு அவரை அழைக்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கரணி அருட்பெரும் ஜோதி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி இங்கு வந்திருக்கும் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை உள்ள சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய தொழிலாளர் நண்பர்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி நிறுவனத்திற்கு பொருளளிக்கும் மற்ற அனைவரையும் வணங்கி இந்த பட்டிமன்ற நிகழ்விலே என்னுடைய சிறு உரையை துவங்குகிறேன் அதாவது ராம்சன் வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிட்டு போனார் நான் அதை மறுத்து பேசுறதுக்கெல்லாம் வரல இன்னொன்னா அவர் மாதிரி எல்லாம் பாடி அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது ஆனா ஒன்று சொல்ல முடியும் அங்க இருக்கிறவங்க நாங்க பேசி முடிச்சோடனே இங்க வந்துடுவான் அதை வேணா எங்களால உறுதியா சொல்ல முடியும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியம் இல்லைன்னு நாங்க சொல்ற கருத்துக்களுக்கு இப்படி இருந்தாலும் முடிவில் அவங்களும் வரத்தான் போறாங்க நடுவரும் வரத்தான் போறாரு சாத்தியம் இல்லை நான் தெரியாம சாதின்னு உணர்ந்துட்டேன் மனமுறை கண்ட வாசம் எல்லாம் வேஸ்டு அப்படின்னு அவரும் சொல்லதான் போறாரு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு இப்போ பயிர போறேன் எடுத்துக்கலாமா இல்ல நீங்க சொல்றீங்க நீங்க ஊருக்கு போய் தான் ஆனோம் தான் நாங்கதான் வழினுப்பணும் அதனால அதையெல்லாம் வச்சுட்டு இதை சொல்லல எனக்கு வந்து ராமதாஸ் ஐயா கூட இருக்கணும் நல்லா தெரியும் உயிரை கொடுத்தாவது எங்க ஊருக்குள்ள சேர்த்துருவாங்க அப்படிங்கிறத காத்துட்டு இந்த மாதிரி பேசிய உடம்பு அடங்கலமாக்க போல இருக்கேன் நான் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து சொல்லுன்னு விரும்பறையாம் என்னுடைய உரை வந்து ஒரு மூணு பகுதியாக பிரிக்கிறேன் முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா மொழி கலாச்சாரம் இது வந்து முதல் பகுதி இரண்டாவது பகுதி வந்து கல்வி அறிவு வசதி மூன்றாவது பகுதி வந்து ஆண் பால் பெண்மால் நான்காவது பகுதி ஒரு துண்டு பகுதி என்னென்னா ஆண் ஆத்திகவாதி நாத்திகவாதி இந்த மாதிரி நாலு விதமான பிரிவில் இந்த உரிமைப்பாட்டு உரிமை சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லுவது தான் என்னுடைய நோக்கம் இதில் முதல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து வள்ளலார் ஜோதி மயமாகி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் கடந்து இருநூற்றி ஒன்றாவது ஆண்டில் நம்ம எல்லாருமே இருவோம் இந்த இருநூற்றி ஒரு ஆண்டுகளில் காவல் நிலையங்கள் இருக்கிறதா அப்படின்னு அதிகமாக இருக்கிறது ஆணவ கொலைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணவ கொலைகள் இருக்கிறது சாதி பாகுபாடு சாதி வேறுபாடு அதிகமாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறது அப்போ வள்ளற் பெருமான் சிந்தித்த உயர்ந்த லட்சியம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை அப்பேற்பட்ட ஒரு லட்சியம் மனிதர்களிடத்திலே கடத்தப்படவில்லை அவங்களுக்கு வந்து சேரல ஏன் அப்படின்னா இரநூறு வருஷம் ஆனதுக்கப்புறம் இத்தனை சன்மார்க்கவாதிகள் இருக்கிறோம் எவ்வளவோ நாடு முழுக்க சன்மார்க்க சங்கங்கள் இருக்குது எத்தனையோ பேர் வந்து சன்மார்க்க போதனைகளை சொல்கிறோம் குருகுலம் இருக்குது இத்தனை பேர் இருக்கும் அப்போது நாட்டில் இந்த குற்றங்கள் எல்லாம் குறையணும் இல்லையா காவல்துறையோட எண்ணிக்கை அதிகமாகுது குண்டர்கள் அதிகமாகிறாங்க எல்லா இடத்துலையும் விபரீதம் அதிகமாகுது அதை விட அனிமலுக்கே வெல்ஃபேர் சொசைட்டி இருக்குது கரெக்டுங்களா மிருகங்களை பாதுகாப்பதற்குண்டான ஒரு சங்கம் இருக்குது அப்போ எல்லாருமே சோழன் மாதிரி இருந்துட்டா மிருகங்களை பாதுகாப்பதற்குண்டான சங்கங்கள் வேண்டியது இல்லையே மிருகங்களை விடுங்க அவர் சொன்னார் பஞ்சபூதம் அதை காப்பாத்துறதுக்கே சங்கங்கள் வேண்டி இருக்கு தண்ணி காப்பாத்துறதுக்கு சூரிய ஒளியை காப்பாத்துறதுக்கு இயற்கையை காப்பாற்றுறக்கு மரத்தை காப்பு எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் வேண்டி இருக்கேன் சாத்தியம் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த கொள்கை எல்லோருடைய மனதிலும் ஊடுருவி எல்லார் பக்கம் போயிருக்கணும் அது போகலை அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா மொழியும் கலாச்சாரம் வேறு இப்போ கூட நீங்கள் நாடகம் பார்த்தீங்க எல்லாரும் வெவ்வேறு மொழியில் இருக்காங்க வளர்ப்பெருமான நிறைய பாடல்களை தமிழ் எழுதியிருக்காங்க நீங்கள் உடனே சொல்லலாம் மொழி பெயர்த்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு மொழி பெயர்க்கும் போது உள்ளே இருக்கிற அடிநாதம் அந்த ஜ அந்த கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னொரு மொழியில் போய் சேராது ஏன்னா தமிழுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு உயரிய பண்பு இருக்குது அப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் நான் இந்த கான்செப்டை தவறுன்னு சொல்ல ஆண்மனையை ஒருமைப்பாட்டுரிமையை நான் மறுக்கலை அது வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா வெவ்வேறு மொழி பேசுறவங்கனால வெவ்வேறு இனக்குழுக்கள்னால இது வந்து கடத்தப்படாமையே போகுது அப்போ ஆன்மனே உரிமைப்பாட்டு உரிமை அங்கே வந்து குறைவாக இருக்குது அடுத்ததாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா கல்வியறிவு பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க பழங்குடியினர் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் கல்வியறிவு குறைவாக இருக்கிறதுனால வள்ளற்பெருமானுடைய இந்த போதனை இந்த சிந்தனை எல்லா இடத்துலையும் போய் சேரல ஏன்னா இன்றும் தெய்வ வழிபாடுகள் நடந்து தான் இருக்குது பலியிடுதல் நடந்து தான் இருக்குது புலால் உணவகங்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சைவ உணவகங்கள் இருந்த காலங்கள்லாம் போய் புலால் உணவகங்கள் வந்து அதிகமாகிடுச்சிப்போம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை இருந்ததுன்னா கொல்லாமைங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா கொல்லாமைங்கிற விஷயத்தையுமே இங்கே தடுக்க முடியல அப்படிங்கிறப்போ ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை எப்படி வந்து சாத்தியம் புலால் உணவை மறுப்பதின் மூலமாக சைவர்களாக ஜீவர்கள் எல்லோரும் மாறும்போது தான் இந்த ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை விளங்கும் இதுதான் ரூட்காஸ் அப்போது இதில் ரெண்டு விஷயங்கள சொல்ல முடியும் இந்த கல்வி அறிவு ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களை சிரமப்படுத்தினாலும் இந்த சாதிய வேறுபாடுகள் கலாச்சார வேறுபாடுகள் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது ஒரு நிகழ்வை வந்து நான் குறிப்பிட முடியும் சுகிசிவம் ஐயா அவருடைய உரையில் குறிப்பிட்ட ஒரு சின்ன நிகழ்வு அதாவது சாண்டில்யனும் வி கே ராமசாமி வந்து நண்பர்கள் இவங்க இருவரும் வந்து வி கே ராமசாமி சாண்டில் என்ன கூப்பிட்றாரு பா ஒரு சாயந்தரம் ஒரு நிச்சயதார்த்தம் நம்ம குடும்பத்தில் சொந்தக்கார இடத்துல கல்யாணம் வாப்பா போய் சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லி சாண்டில் என்ன கூப்பிட்றாரு சாண்டில்யன் வந்து வி கே ராமசாமியோடு போகிறார் அங்கே போகும்போது நிச்சயதார்த்தத்துக்கு போய் இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி பந்தியில் போய் சாப்பிட்டுட்டு இங்கே வர்றாங்க வி கே ராமசாமி சொல்கிறாரு சான்ண்டில்யே அந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நின்று போச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம தான் சாப்பிட்டோமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வி கே ராமசாமி சொல்கிறாரு இப்போ சான்றில்யன் கேட்குறாரு எதுனாலங்க நிச்சயதார்த்தம் நின்றுச்சு அப்படின்னா இல்லைங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு வெவ்வேறு இனப்பிரிவு அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க எல்லாம் ஒரே சாதியும் தானே போட்டிருந்தது இல்லை அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு உட்பிரிவு இருக்காமா அதனால் வந்து வேண்டாம்னு கல்யாணத்தை நிறுத்துகிறாங்கன்னொன்னா சான்றில்யம் போகிறார் என்ன காரணம்னு விசாரிக்கிறக்கா போறாரு அப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லைங்க மாப்பிள வீடு வந்து ரெட்டமாட்டு வாணிபம் அந்த கம்யூனிட்டி பொண்ணு வீடு வந்து ஒத்தமாட்டு வாணிபம் இந்த கம்யூனிட்டி இது வந்து ரெண்டும் வந்து மேட்ச் ஆகலை அதனால நிறுத்தணும்னோட சாண்டில் நின்னு கோவம் வந்துருச்சான் ஏயா ஒன்று அவனை ஒரு மாட்டை துரத்தி விட சொல்லு இல்லை இவனை ஒரு மாட்டை வாங்க சொல் இதுதானே எனக்கு பிரச்சனை இன்னைக்கு யார் யா மாட்டை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறான் எல்லாம் லாரி வச்சு தானே ரெண்டு பேர் வியாபாரம் பண்ணுறான் இதில் எங்கேருந்து ஏன் வந்து சாதி வேறுபாடுன்னு சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வச்சார்னு ஒரு நிகழ்வு அப்போ என்னென்னா இன்றைக்கு சாதிய வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்திருக்காங்க கலை பள்ளியோட பூட்டில் வந்து மலம் பூசிட்டு போகிறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்போ ஆண்மனை உரிமைப்பாட்டு உரிமை இருந்திருந்தால் நான் சொல்கிறது நீங்கள் வந்து பிற உயிர்களை விட்டுருங்க மனிதர்களுக்கு மனிதர்களே வந்து ஒரு ஜீவகாரியத்தையோ ஒரு உயிரிறக்கத்தையோ ஒரு ஆண்மனை ஒருமைப்பாட்டையோ கடைபிடிக்க முடியாத போது பிற உயிர்கள் எங்கே வரும் நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்பு குறைவு அடுத்தது வள்ளலார் வந்து அருளாளர் நடுவர்களையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க வள்ளலார் வந்து இறைவனாகவே தன்னை மாற்றிக்கொண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே இருந்து இலகுமையின் தொழிலையும் யான் செய்ய தந்தனைன்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு பெருமானார் அவருடைய தகுதிப்பாடு இறைவனுக்கு மட்டும்தான் இந்த கருணை உண்டு ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமைங்கிறது வந்து மனிதர்களுக்கு உண்டான லட்சியம் என்றைக்குமே நீங்கள் லட்சியம்னு பார்த்தீங்கன்னா எவரசு வந்து ஒரு நாலாயிரம் அடி உயரம் அப்படின்னு சொன்னால் எவரஸ் அடையிறது லட்சியமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஒரு முயற்சியில் அடைய முடியாது ஆறு ஏழு முயற்சிக்கு அப்புறம் தான் எவரசை போய் தொட முடியும் அப்போ அதற்கு நிறைய பயிற்சி வேணும் முயற்சி செய்வதற்குண்டான பயிற்சிகள் நிறைய வேணும் அப்போ ஒரு அருளாளருக்கு கை நீங்க சொன்ன மாதிரி சிவானுபவம் விளங்குனா நீங்க சொன்ன இந்த ஒரு சூழ்வண்டி பாரம் எவ்வளவோ சொன்னீங்க டன் கணக்குல அத்தனையும் ஒரு நொடிக்குள் அனுபவமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த அனுபவம் பெறுவதற்குண்டான தகுதி நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு அதுதான் என்னுடைய கேள்வி அந்த அனுபவம் விளங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஆண்மை உரிமைப்பாட்டு உரிமை விளங்கலாமா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த அனுபவங்கள் விளங்காத போது ஆண்மனையை ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியமில்லை அடுத்தது ஆண்பால் பெண்பால் வள்ளப்பெருமானே சொல்றாரு ஆணியல் அறிவும் பெண்ணியல் மனமும் அதாவது இறைவன் வந்து ஆண் தன்மையுடையவர் நம்மெல்லாம் பெண் தன்மையுடையவர் தான் வள்ளலார் வந்து தன்னுடைய பாடல்களை குறிப்பிடுறாரு அப்போ பெண் தன்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெண்கள் யாரும் கூடாது ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மை வந்து இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து என்னுடைய பெண்ணுக்கு வந்து ஒரு இது வாங்கிட்டு போகிறேன் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறேன் ஒரு இனிப்பு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா என்னுடைய வீட்டு வாசலில் ஒரு சின்ன குழந்த வந்து நிற்கிது அப்படின்னா நான் வாங்கிட்டு போகிற ஒரு கிலோ ஸ்வீட்டு அந்த குழந்தைக்கு எடுத்து இந்தாம்மா ஆண்மனை ஒருமை பாட்டு உரிமை நீ வேறு நான் வேறு இருந்தாலும் ஆன்மா ரெண்டு ஒன்று தான் இந்தா உனக்கு இந்த ஸ்வீட்டுன்னு கொடுக்க மாட்டேன் நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வேணால் கொடுப்பனே ஒழிய அந்த ஸ்வீட்டையும் அப்படியே என்னுடைய பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற மனசு எனக்கு வராது அது வருவது சாத்தியம் இல்லை உண்மை அதுதான் ஏன்னா யாருமே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டோம் ஏங்க இதை வச்சுட்டு அதை அதுலேருந்து எதாவது கொஞ்சம் கொடுங்க அது நேற்று வாங்கினது இருக்கு பாருங்க அதை எடுத்து கொஞ்சம் கொடுத்துருங்க இதை வச்சுருங்கன்னு சொல்லத்தான் தோணுமே ஒழிய யாரும் வந்து அப்பேற்பட்ட ஒரு விருப்பத்தை கையா கையில் எடுத்துக்க மாட்டாங்க அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை தன்னு தன்னுடைய வாழ்க்கை முதல்ல அதற்கப்புறம்தான் உலகியல் சார்ந்து அருளியல் சார்ந்த ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கப்பெறும் அப்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எல்லாருமே பெண்தன்மை உள்ள நபர்கள் அப்போ நமக்கு என்ன இருக்கும் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குமே ஒழிய பெ பெருமானுடைய அந்த அருள் ஆசையோடு இது வந்து சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வருமா வராதாங்கிறது உங்களுடைய கவனத்துக்கே விடுறேன் ஏன்னா குறுகிய மனப்பான்மையோட இருக்கும்போது நமக்கு இந்த சித்து கைகூடுவதில்லை அப்போது இது மூணாவது பாயிண்ட் நான் சொன்னது நாலாவது வந்து ஆத்திகம் நாத்திகம் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் பிரச்சனையாக தான் இருக்காங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது பெருமான் ஒரு உயரிய தெய்வத்தை சொல்கிறார் கடவுள் இருக்கிறார்னு சொல்கிறாரு அந்த கடவுள் இந்த தன்மையானவர்னு சொல்கிறாரு உருவ வழிபாடு அதில் வேண்டான்னு சொல்கிறாரு நிறைய த அவருடைய ஜீவகாரஞ்சி விளக்கத்தில் படித்து பார்த்தா ஏகப்பட்ட தகவல்களை வந்து வள்ளலார் சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கம் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இங்கே ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே இல்லை கடவுளை மறுக்கவர்கள்டையும் கிடையாது கடவுள் இருக்கார்னு சொல்கிறோடையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன கோஷி பூசல்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி வேறுபாடுகளுடைய ஒரு வாழ்க்கை முறையில் எல்லாருமே இருக்கிறதுனால ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை அவ்வளவு சுலபமாக நமக்கு சித்திக்காது இதுதான் என்னுடைய நான்காவது கருத்து ஆண்பால் பெண்பாலுடைய வேறுபாடு மதம் மொழி கலாச்சாரம் அதனுடைய வேறுபாடு அதற்கப்பறம் வந்து ஆன்மீக ஆத் ஆத்திகவாதி நாத்திகவாதியுடைய வேறுபாடு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால என்னென்னா இந்த சூழல் தற்போது மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதற்கடுத்தது நிறுவனங்களில் வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னா பலம் டபுள்யூனா வீக்னஸ் ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் டீனா தடைகள் நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த ரெண்டு தான் வீக்னஸ் எதெல்லாம் பலவீனம் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமைக்கு எதெல்லாம் தடைகள் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமைக்கு சோழனோட கதையை எல்லோரும் படிக்க முடியுமே தவிர பின்பற்ற முடியாது முதல் பாயிண்ட் ஜீவர்களிடத்துல பசி உண்டாகும் போதில் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் வள்ளலார் சொல்கிறாரோ அது எல்லாருக்கும் சித்திக்கிறது இல்லை எத்தனையோ பேர் வந்து பசித்தவர் முகத்தை பாராமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இறுதியாக வள்ளர் பெருமான் வந்து ஒரு பாடலில் இந்த பாடல் என்னை ரொம்ப கவர்ந்த பாடல் அந்த பாடலை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா இருநூறு வருடங்களாகி இது நடக்கலை அப்படின்னா அவர் காலத்தில் அது எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானி தலைகின்றீர் உலகீர் அலைந்தலைந்து வீணாதீர் அழிதல் அழகல்லவே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து வள்ளலார் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சாதி சமய கோட்பாடுகள் எல்லாம் எல்லோரும் உள்ளே போய் உள்ளே போய் எல்லாம் போய் கோஷ சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்குள்ள இது அழகு இல்லைன்னு அவரே வருத்தப்படுறார் நிறைய இடங்களில் அவருடைய பாடல்களில் இந்த மாதிரி உலகம் இருக்குது பசித்தோர் முகத்தை பாரோத இருந்தோன்னு சொல்லி கூட மனுமுறை கண்ட வாசகத்தில் ஒரு வரி வருது அந்த நாற்பத்தி இரண்டோ நாற்பத்தி நான்கு வரிகளில் வந்து இன்றைக்கும் மனுமுறை கண்ட வாசகத்தைவே நம்ம ஆர ஆரம்பிக்கல இப்போ தாய் தந்தரை வணங்க வணங்காமல் இருந்தனான்னு சொல்லி ஒரு வரி இருது குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படின்னு இருக்குது பொதுமண்டபத்தை போய் இருக்குது ப பசித்தோர் முகம் பாராதிருந்தோனோன்னு இருக்குது இத்தனை எல்லாம் இங்கும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர்கள் சொன்ன மாதிரி நிறைய விபத்துக்கள் நம்முடைய கவனக்குறைவால் நம்முடைய அஜாக்கருதினால் நடக்கிற விபத்துக்கள் எல்லாம் எத்தனையோ உயிர்கள் அணுதினமும் அணுதினமும் நம்முடைய ஒரு என்ன சொல்கிறது நிறைய கட்டிடங்களை உயர்த்துவதுனாலையும் சரி நிறைய வேலைகளை நம்ம புதுசு புதுசாக இந்த டெக்னாலஜிக்கலாக இந்த தொழில்நுட்ப வசதினால நம்ம பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்போ இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இயற்கை ஒரு பக்கமாக நம்ம இருக்கோம் ஒரு பக்கம் இயற்கை தன்னுடைய இது என்னுடைய கோர் பாயிண்ட் ஆக்சுவலாக ஒரு இயற்கை வந்து ஒரு பக்கமாக போகுது நம்முடைய சுய லாபத்துக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் எல்லாத்தையுமே அழிக்கிறோம் இன்றைக்கி வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி இந்த எமிஷன் இவ்வளோ தான் இருக்கணும் புகை இவ்வளோ தான் இருக்கணும் சூழல் மாறுபாடு கூடாது நிறைய உங்களுக்கு தெரியும் எல்லினோ மேக வெடிப்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க அப்போ இத்தனை விஷயங்களும் உலக நாடுகள் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க ஒவ்வொரு நாடும் டெல்லியில் உங்களுக்கு தெரியும் மூச்சு கூட விட முடியாது டெல்லியில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்போது ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எனக்கு நல்ல சௌகரியமாக இருக்கேன் ஆனால் இன்னொருத்தன் சௌகரியமாக இல்லை அப்படின்னா அந்த இறக்கம் நமக்கு வரணும் அந்த இரக்கத்தை வேணும் தான் நாங்களும் நினைக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிற மாதிரி தான் இது உரிமை ஒருமைப்பாட்டு உரிமை இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லா இருக்குமேனு தான் சொல்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய நிறுவனவர்களுக்கும் ஆன்மநேய உரிமை தற்போதைய சூழலிலும் சரி இனி வரக்கூடிய சூழ்களிலும் சரி நிறைய அருளாளர்கள் பின்னாடி வருவான்னு சொல்றாங்க இது சுத்தசன்மார்க்க காலம்னு சொல்றாங்க இருந்தாலும் கூட நம்மளுடைய இடத்துல ஒரு மலர்ச்சியும் மாற்றமும் இல்லாம இது வந்து சாத்தியப்படாது என்று சொல்லி என்னுடைய சிறு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு தெளிந்த நீரோடையை போல ஒரு ஆழமான கடலை போல ஒரு பிரகாசிக்கிற சூரியனை போல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை இந்த மன்றத்திலே முன்வைத்திருக்கிறார் அவருடைய கேள்விகள் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கொஷின்ஸ் அந்த கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலை நான் கொடுக்க வேண்டியது நடுவில் இருக்கிற என்னுடைய கடமையாயினும் எனக்கு முன்னால் அந்த கடமை ஒருவருக்கு இருக்கிறது அவர் கடமையை ஆற்ற வருகிறார் நேரம் கருதி அவரை அன்போடு அழைக்கிறேன் ரா பிரகதீஸ்வரன் ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியம்தான் என்று பேசுவதற்காக அழைக்கிறேன் நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் அவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் சன்மார்க் அன்பர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும் என்றும் ஒரு மேடையை எனக்கு பரிசளித்துக் கொண்டிருக்கின்ற என் இறைவனுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இன்றைய தலைப்பில் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சாத்தியமே என்பதுதான் எங்களுடைய வாதம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பல்வேறு மனிதர்களால் பல்வேறு வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்கு அதனுடைய தொகுப்பை எடுத்து அதனுடைய கரு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முனே விஷயம் தான் சொன்னாங்க இவங்க சொன்னதே தான் திருப்பி நான் சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கின்றது அந்த ஆன்மாவிற்குள்ளே பேரண்ட பெருவெளியில் இருக்கக்கூடிய அருபெருஞ்சோதிய ஆண்டவர் இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இது இரண்டாவது ஆகையால் ஒவ்வொரு உயிரையும் இந்த உலகத்தில் தோன்றியுள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் சமமாகவும் சகோதரத்துவ மனப்பான்மையுடன் பாவிக்க வேண்டும் இதுதான் ஆண்மனேய ஒருமைப்பாடு ஐயா நடுவர் அவர்களே இயற்கையாகவே அறிவியல் ரீதியாகவும் கூட நம்மிடம் ஆன்மனேய ஒருமைப்பாடு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம் நம்ம வீட்ல செடி வச்சிருக்கிறோம் திடீர்னு ஒரு நாள் அது காஞ்சு போயிடும் நம்ம வந்து மனசில் எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும் என்ன நினைப்போம்னா வெயில் எடுத்து வைக்காம விட்டுட்டணும் தண்ணி கொஞ்சம் வித்தாம விட்டுட்டணும் பூச்சி எதோ அரிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த செடி மேலே அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு ஜீவன் காலை சுற்றி வரும் தெருநாய் தான் ஒரு ஜீவன் காலை சுற்றி வரும் ஒரு பிஸ்கட் கூட போட்டிருக்க மாட்டோம் நம்ம வாட்டில் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படியே சிக்னலில் வந்து நின்றோம்னா ஒரு அம்மா காலில் செருப்பு இல்லாமல் கை வந்து நம்ம கிட்ட யாசகம் கேட்பாங்க பிச்சை கேட்பாங்க யோசிக்காம ஒரு பத்து ரூபாய் எடுத்து அவங்க கையில் கொடுப்போம் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எங்கே இருந்து வந்தது இந்த மனப்பான்மை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னு தெரியுமா இந்த உலகம் தோன்றிய போது முதல் முதலில் தோன்றிய உயிரினம் அறிவியல் கொஸ்டின் சின்ன வயசுல படித்தது அமீபா முதல் உயிரினம் அமீபா ஒரு செல் உயிரி அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்று வரை நாம் இந்த பரிணாம வளர்ச்சின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்ப இயற்கையாகவே ஒரு ஜீவன் மேலோ ஒரு ஜீவராசிகள் மீதோ நம்மளுக்கு அன்பும் நேசமும் சகோதரத்துமும் இருந்து கொண்டு தாண்டி இருக்கிறது நாம தான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய சண்டை வெடிச்சிருச்சு இதுதான் நம்மளுடைய தாற்பரியம் ஆனால் அங்கு நடந்தது வேறையா இருந்திருக்கும் ஆக உரிமைப்பாட்டு உரிமை என்பது அன்றிலிருந்து இன்று வரை கல் தோன்றி மன்றோட காலத்தில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அன்றிலிருந்து இன்று வரை நம்மிடையே இருந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து டக்கு நின்றுருச்சு ஐயா நம்ம நாட்டுல சகோதரத்துவம் இல்லை சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இவர் கலாம் ஐயா இல்லையா டக்குன்னு ஐயா இந்த விழா ஆரம்பிக்கும் போது விளக்கு ஏற்றினோம் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கு ஏற்றுவதற்கு துணையாக நின்ற மெழுகுபத்தி கிறிஸ்துவத்தின் அடையாளம் விளக்கு இந்து மதத்தின் அடையாளம் அதை ஏற்றிய நான் இஸ்லாமியன் எங்கே சகோதரத்துவம் போனது அப்படின்னு கேட்டாரு இல்லை இதுல இல்லைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் இது ஒரு சாலச்சிறந்த உதாரணம் இல்லையா வேண்டாங்க உலக நாடுகளுக்குடையே இவ இன்னைக்கு எல்லாரும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் உலக வங்கி கிட்ட எல்லா நாடுகளும் கையேந்தி நின்றுட்டு இருக்கிறோம் எங்க நாட்டுல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாடு இல்லைன்னு முடிவாயிருச்சு அந்த நாட்டு மக்கள் அத்தனையும் செத்துழிந்தார்கள் அப்படின்னு சொல்லி அறிப்பு வந்தாச்சு எழுந்து நின்றார்கள் ராஜாராம் சார் சொன்னார் இனம் மொழி எல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்குன்னு இனத்தை கடந்தார்கள் மதத்தை கடந்தார்கள் மொழியை கடந்தார்கள் எழுந்து நின்றார்கள் எனையடுத்தார் சுகம் பாய்த்திடல் வேண்டும் என்ற வாசகத்தை மனதில் நிறுத்தினார்கள் சகோதரத்துவன் மனப்பான்மையுடன் உழைத்தார்கள் இன்னைக்கு உலக வங்கிக்கு அவர்கள்தான் கடன் கொடுத்திருக்கிறார்கள் ஜப்பான் என்ற சிறிய நாடு ஒரே ஒரு நாடு ஒரே ஒரு முயற்சி சகோதரத்துவத்தை நோக்கி நகர்ந்தது ஆன்மனேய உரிமைப்பாட்டை பின்பற்றி நடந்தது ரொம்ப குறுகிய காலம் ஐம்பது வருட காலத்துக்குள்ள நாடு உலக நாடுகளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய உலக வங்கிக்கு கடன் பெரிய சாதனை ஏன் நம் முயன்றால் நடக்காதா எப்பயுமே இல்லை இல்லைன்னு தான் பேசுவீங்களா இன்னைக்கும் நீங்க பாருங்க இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை நீங்க எடுத்துக்கணுமா நிறைய பொது மருத்துவமனைக்கு போங்க அனாதை பிணங்கள் நிறைய இருக்குது அந்த பிணங்களை எடுத்து அதற்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து அதை அடக்கம் செய்யும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லையா சகோதரத்துவ மனப்பான்மை ஏன் அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா இப்போ நம்மளுடைய ராஜாராம் ஐயா அவர்கள் வந்து சொல்லிட்டு போனார் இது வந்து நமக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் ஒரு குட்டி கதை எல்லாரும் கதை சொல்கிறாங்க இல்லையா நம்மளும் ஏதாவது சொல்லணும் கதையினாவே கிராமம் இருக்கும் ஒரு அழகான கிராமம் அந்த காலத்து ஓட்டு வீடு மனசில் அப்படியே கற்பனையை ஓட விடுங்க நல்லா இருக்கும் இந்த கதை கற்பனையை ஓடவிட்டால்தான் நல்லா இருக்கும் அந்த அழகான கிராமத்தில் ஒரு ஓட்டு வீடு முன்னாடி முற்றத்திலே வந்து வல்லல் பெருமானினுடைய படம் தொங்க விட்டிருக்கிறது அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல திண்ணை இருந்தது இன்னைக்கு எந்த வீட்லயும் கிடையாது எங்க வீட்ல எல்லாம் இருந்தது ஆனா ராஜாராம் சார் வீட்டில திண்ணை இருக்கு வந்தால் இலைப்பாருவதற்கு ஆனால் அவர் சொல்கிறார் எங்களுக்கு ஆண்மனை ஒருமைப்பாடு இல்லை சாத்தியம் இல்லை எல்லா கதையும் என்னென்ன கம்பி கட்டுறாங்க பாருங்கள் வந்து சார் தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டே தான் இல்லை இல்லம்பாங்க உண்மைதான் ரீயா அப்போ அந்த திண்ணையில அப்பாவும் மகனும் வந்து காலையில பாகவத பாராயணம் செய்கிறார்கள் அப்பா வந்து மகனுக்கு கற்பனையை நல்லா வளர்த்துங்க அந்த கதையை காட்சி அப்படியே ஓட்டுங்க நல்லா இருக்கும் கே பார்க்க உங்கள் கற்பனையில் அந்த அப்பா வந்து பையனுக்கு கதை சொல்றாரு பாகவத பாராயணம் அந்த கதையில வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு நாதர்கள் நாரதர்கள் கிடையாது நாதர்கள் அவர்களுடைய பக்தி பூரணத்துவம் மிக்கது தெளிவானது உறுதியானது அதனால் அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த கதை முடிஞ்சிருச்சு யாருக்கு அம்மா அப்பாவுக்கும் பையனுக்கு நமக்கு இல்லை சரிங்களா உடனே பையன் சட்டின சின்ன பையன் இல்லையா கொஞ்சம் விவரமா இருப்பான் அப்பாட்ட கேக்குறான் இது என்னப்பா நாதர்களுடைய பக்தி பூரணத்துவம் ஆழமானது உறுதியானதுன்னு சொன்னீங்க இறைவனை அடைந்தார்கள் சொன்னீங்க எங்களுக்கு அது சாத்தியம் இல்லை நம்மை போன்ற அறிவிலைகளுக்கு இது சாத்தியம் இல்லை எத்துணை ஜென்மம் எடுத்தாலும் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிற அப்படி இவர் சொல்லிட்டு இருக்கிறார் இவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இக்கட்டான சூழ்நிலை எந்திரிச்சு நாளைக்கு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு அப்பா சாய்ந்தரம் அப்படியே அமைதியாக வந்து திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு பையன் காலையில் கேள்வி கேட்டான் நாளைக்கு காலையில் இந்த பதிலுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு உட்கொண்டுருக்கும் போது ஒரு முதியவர் வருகிறார் திண்ணை இருப்பது எதற்காக இலைப்பாறுவதற்காக அவர் வந்து யதார்த்தமாக உட்காடுறார் இவர் சோகமாகக்குறார் சொன்னோன்னே இந்த ஏப்பா சோகமா இருக்கிற காலையில் பாகவத பாராயணம் பண்ண என்னோட குழந்தைக்கு இதை எல்லாத்தையும் சொன்னேன் அந்த குழந்தை இப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சிரிச்சுகிட்டு அவர் சொல்கிறார் நல்லா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் சொல்கிறார் முற்றத்தில் என்ன தொங்க விட்டிருந்தோம் வல்லல் பெருமானினுடைய படம் அந்த படத்தை கை நீட்டி காண்பிக்கிறார் வைரத்தை ஒப்ப குருவாக கொண்ட வள்ளல் பெருமானின் அருளாசி பெற்ற ஆய் இப்படி பேசுவது கூப்பிடுங்கள் உங்க குழந்தையே அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தையை கூப்பிட்ட சொல்றாரு உன்னுடைய கேள்வி இதுதானே இறைவனை எப்படி அடைய வேண்டும் இறைவனுடன் எப்படி கலக்க வேண்டும் ஆமாம் அவர் சொல்லுகிறார் மூணே விஷயம் வள்ளல் பெருமான் கூறுகிறார் பசித்தவருக்கு பசியை போக்கு இறைவன் மகிழ்ச்சி அடைவான் முதலாவது விஷயம் பிற உயிர்களை வதைக்காதே ஓடோடி வருவான் உன்னை நோக்கி இரண்டாவது விஷயம் பிற உயிரிழத்தன் அன்புடன் இரு சகோதரத்துவம் மனப்பான்மையுடன் இரு ஒவ்வொரு ஜீரவாசிகளையும் மதி இறைவன் உன்னுடன் இருந்து விடுவான் உன்னுடன் இரண்டரை கலந்து விடுவான் சொன்னாங்க இதுக்கு மேல ஆன்மனே ஒருமைப்பாட்டு உரிமைக்கு உங்களுக்கு தத்துவம் வேணும் ஐயா வெள்ள பேப்பர்ல ஒரு புள்ளியை வச்சு காமிச்சா புள்ளிய பார்க்கறது தான் எங்களுடைய பார்வை சொல்றதுதான் இவங்க அணி வந்து நின்ன உன்ன சொன்னாங்க எங்க சைட்ல சாஞ்சுக்கிங்கன்னு இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல திருமுருகன் சாருக்கு நான் சொல்றேன் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது தயவு செஞ்சு பின்னாடி வழியா வந்துருங்க கிட்ட ஏதோ தேர்தல் ரிசல்ட் வந்த மாதிரியே இருக்குல்லங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி நீங்க மேலே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வல்லல் பெருமானை கும்பிடுவர்கள் எல்லாருமே பாருங்க அன்னலட்சுமி அம்மான்னு ஒருத்தவங்க நான் பார்த்த ஒரு முகம் எனக்கு நல்லா தெரிந்தவங்க இன்றளவும் வயிறார எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிறாங்க ஜாதி மதம் ஏதாவது பாக்குறாங்களா எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் ஜாதி மதம் ஆணவ கொலை எல்லாமே வருது நிறைய செய்தி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் செய்திகளை கொஞ்சம் பார்க்குறத கம்மி பண்ணிக்கங்க நடுவர் அவர்களே ஒன்றை மட்டும் இறுதியாக கூறிக்கொள்கிறேன் நாம் இருட்டை பற்றி பேசும் போதெல்லாம் பகலை பற்றி சிந்திக்கிறோம் கோபத்தை பற்றி பேசும் போதெல்லாம் மௌனத்தை பற்றி யோசிக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் ஆன்மனேய ஒருமைப்பாடு இல்லை என்று நாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் மனதுக்குள் ஆண்டவன் இருந்து கொண்டு இருக்கின்றது 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 இது சாத்தியம் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது என்றுமே சாத்தியம்தான் அதற்கு சாத்தியமில்லை என்ற ஒன்று கிடையவே கிடையாது இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டை உரிமை பற்றி பேசும் போதெல்லாம் நாம் இறைவனை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவன் அருளாலே அவன் வணங்கி என்ற வாசகத்திற்கு இணங்க ஆகவேப்பாட்டு உரிமை என்பது என்றுமே சாத்தியம்தான் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான பேச்சு பசி தவிர்த்தால் இறைவன் உன்னை விரும்புவான் கொலை தவிர்த்தால் இறைவன் உன்னை நோக்கி வருவான் உயிரெடுத்து அன்பு செய்தால் இறைவன் உன்னோடே விடுவான் இதுதான் இவருடைய பேச்சினுடைய முழு சாரம் பிரகதீஸ்வரர் பேசியிருக்கிறார் சிவபெருமான் பேசினால் அவரை மறுத்து பேச முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்பதால் திருமுருகன் அவர்கள் வருகிறார் உங்கள் பலத்தை கைத்தட்டுலோடு அனைவருக்கும் வணக்கம் இப்போ சாத்தியம் சொல்லி எங்க ஹெச்ஆர் சார் ரொம்ப அருமையா பேசினாரு சகோதரே பேச்சாளர் பேசினாரு நான் அவரோட ஒரு சின்ன நிகழ்வு சொல்றேன் நம்ம கம்பெனில வந்து நம்ம கோயில்ல வந்து பூசம் அன்னைக்கு அந்த திரை விளக்கி நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் ஒவ்வொரு பூசப்பவும் அப்போ நானும் என் நண்பர்கள் எல்லாரும் போய் சாமி கும்பிடுவோம் அதுல நாங்கள் எதுக்காக அதிகமாக போவோம்னா எங்கள் கேண்டீன் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சுவையாக ஒரு பிரசாதம் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே அந்த முந்திரி அந்த திராட்சை இதெல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து அதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் போவோம் எங்கள் பூசத்துக்கு போய் திரை விளக்கி பார்க்குறதுக்கு என் தம்பி மாதேஷ் இருக்கிறான் அவன் எப்பவுமே கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான் எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டான் நம்ம அச்சாரு சார் நம்ம எதிரணி அவரு அவங்க வீட்டுல இருந்த ஒரு செடி வாடிருச்சுன்னா கஷ்டப்பட்டாராமா ஆண்மனே ஒருமைப்பாட்டு அப்படியே சகோதரத்துவத்தோட இருந்தாராமா இவர் ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டதுக்கு சண்டை ஒரே சண்டை இவர் சகோதரத்துவம் எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு பேசுறாரு இன்னொரு சின்ன நிகழ்வு நம்ம எஸ்ஆர் சார் எங்க இன்னொரு எதிரினி விவேகானந்தர் வந்து சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சாராமா விவேகானந்தர் விவேகானந்தர் பத்தி ஒரு சின்ன நிகழ்வு விவேகானந்தர் வந்து பயங்கரமா பேசுறாரு நிறைய இடத்துக்கு போய் சொற்பொழிவாற்றுறாரு அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு விவேகானந்தரை பிடிச்சு போச்சு நானும் பயந்துட்டேங்க அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு போச்சு உடனே விவேகானந்தர் பொன்மொழிகள் பக்கபக்கமா படிச்சுமே நம்ம சிலபஸ்ல இது வரவே இல்லையே பயந்துட்டு ஒரு பொண்ணுக்கு விவேகானந்தரை ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு நினப்புன்னா விவேகானந்தரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இதோட போய் விவேகானந்தரை கேட்டிருக்கிறாங்க சாமி எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து இவர் வந்து சகோதர சகோதரன் சொன்னதுக்காக இந்த ஒரு எக்ஸாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே எது உன்னை அப்படி தூண்டுச்சு என்னை வந்து உனக்கு பிடிச்ச நீ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறே என்னோட ஒரு இது என்ன இது உன்னை அப்படி தூண்டுச்சுன்னு கேட்டோன்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது உங்களை மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஒரு பெரிய பிரில்லியனை நான் பார்த்ததே இல்லை அதனால உங்களை மாதிரி ஒரு குழந்தை வந்து எனக்கு வேணும் அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறேன் அதுக்கு அவர் விவேகானந்தர் சொன்னது உனக்கு குழந்தை வேணும்னா அதுக்கு பத்து மாசம் வெயிட் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அதுக்கு நிறைய இது பாடுபட வேண்டியது இருக்கும் ஒன்றுமே இல்லை நானே இப்போ உனக்கு குழந்தையா வந்துடுறேன் என்னை இனி குழந்தையா தத்தெடுத்துக்க அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாராமா அப்படி விவேகானந்தர் அவ்வளவு சகோதர சகோதரா இருந்தனா எல்லாரையும் சகோதர சகோதரம் நினைச்சோம்னா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா அவர் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருந்தாருங்க இருக்க முடியுமா முடியாது சரி ஓகே இப்போ ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மன்னிதி சோழன் கதையை நடுவர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் உங்களுக்கு நான் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுக்கே நான் போகல நான் மனிதநேய ஒருமைப்பாட்டுக்கே வந்துடுறேன் மனிதநேய ஒருமைப்பாடு இப்ப வந்து நம்ம நம்மள நிறைய பேர் எப்படி நினைக்கிறோம்னா எனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இதுல உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா மாற்றான் படம் பாத்தீங்களா மாற்றான் படத்துல ரெண்டு பேர் ஒட்டி பிறந்திருப்பாங்க ரெண்டு ரெண்டு சூர்யா நினைக்கிறேன் ரெண்டு சூர்யா ஒட்டி பிறந்திருப்பாங்க அவங்க உடம்பு வேற வேற ஆனா உயிர் ஒண்ணு ஹார்ட் ஒண்ணு இவனுக்கு அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அவனுக்கு அடிச்சா இவனுக்கு வலிக்கும் இதுதான் ஆண்மனே ஒரு இதான் வந்து மனிதநேய ஒருமைப்பாடு இப்ப நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கும் நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கும் நான் ஒரு இது சொல்றேன் ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை ரஷ்யா உக்ரைன் பாக்குறோம் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு வீட்டுக்கு இடையில சண்டை ரெண்டு அண்ணன் தம்பிக்குல சண்டைங்க அண்ணனும் தம்பிக்கும் சண்டை போடுறான் மாமியார் மருமகளுக்கு சண்டை இந்த சண்டை எல்லாம் எதுனால வருது இப்போ ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய அவங்களோட பேரண்ட்ஸோட நினைப்பே இல்லாம அந்த மனைவிய பாத்துக்கிறான்னா அவ செஞ்ச வரங்க அந்த பொண்ணு செஞ்ச வரம் அப்படித்தானே நினைக்கிறீங்க எல்லாரும் தாய்மார்கள் சொல்லுங்க ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிய பேரண்ட்ஸை விட்டு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பே இல்லாம தன் மனைவிய பாத்து நான் பாத்துக்கிறேங்க தன் மனைவிய பாத்துக்கிறான்னா அது அவர் செஞ்ச வரம் தானேங்க அந்த பொண்ணு கிடைச்சாத்த வரம் தானேங்க சொல்லுங்க ஏதாவது அப்படிலாம் இல்லைங்க வரமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது என்ன தெரியுங்களா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டதான் வாயே திறக்காம இருந்தாங்க என்ன தெரியுங்களா அவங்க அம்மா வளர்த்த விதம் அந்த பையனை அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அந்த வளர்த்த விதம் அதுனா அப்படி ஒவ்வொரு மருமகளும் இந்த மாமியார நினைச்சாங்கன்னா எங்கேயாவது மாமியார் மருமகள் ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளவு ஓப்பனா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணா சரிங்க சார் நம்ம உள்ள போகலாம் இப்ப ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை வீட்டுக்குள்ள சண்டை வருதுங்க எதாவது யோசிச்சிருக்கோமா சண்டை வருது கொஞ்சம் டெக்னிக்கலா அதாவது ரெண்டே ரெண்டு மூணே மூணு விஷயம் தாங்க ஒரு அதிகாரம் இது எல்லாத்துலையுமே நான் தான் உயர்ந்தவன் நான் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ ஓகேங்களா சண்டை வர்றதுக்கான காரணம் இன்னொன்னு இதே பணம் பதவி அதிகாரம் இது எல்லாமே விட நீ ஜாஸ்தி ஆயிடுவியோ என்னைய பெரிய ஆளா வந்துருவியோ அப்படிங்கிற பொறாமை அதுக்கப்புறம் கோபம் பழி வாங்குறது ஆசை இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் இருக்கிறனால தான சண்டை வருது ரெண்டு பேருக்கு இடையில ஏன் சண்டை வருது இந்த தான் சண்டை வருது இப்போ இந்த மனசு இந்த இதெல்லாம் எங்க இருந்து வருது இந்த கோபம் பழி வாங்குற எண்ணம் ஈகோ பொறாம இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது மனசு மனசுங்கிற ஒண்ணுல தான் இந்த இதெல்லாம் வருது இப்போ மனச வந்து நம்ம சரியா பயன்படுத்தாம நம்ம சரியா வடிவமைக்கலைன்னா நம்மளால இந்த கோபத்தையோ இல்ல ஈகோவையோ இல்லை நான்கு அகங்காரத்தையோ எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது கண்ட்ரோல் மனசை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் நாட்டுக்கு நாடு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கும் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும் மாமியார் மருமகளுக்கு சண்டை நடக்கும் அப்போ என்னோட வாதனை என்ன சொல்ல வரேன்னா நம்ம மனசை நாம கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாடு சாத்தியம் இல்லை எத்தனை பேர் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றோங்க

இந்த ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சென்ற நூற்றாண்டாக இருக்கி இப்போ நடக்கிற நூற்றாண்டாக இருக்கட்டும் சரி இப்போ வரைக்கும் ஒரு நாலு டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸை வந்து வகைப்படுத்துகிறாங்க ஒரு நாலு பிரிவாக அது என்னென்ன பிரிவுனா தப்பான எடுத்துக்காதீங்க இது வந்து ஜென்ரலாக வகைப்படுத்துனது அந்த காலத்துக்கும் சரி இந்த காலத்துக்கும் சரி இன்னும் வரப்போகிற காலத்துக்கும் சரி எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அந்த நாலு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இடியட்ஸ் அவங்க வகைப்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இடியட்ஸ் ரெண்டாவது வந்து ட்ரிப்ஸ் மூணாவது வந்து சிட்டிசன் நாலாவது வந்து லெஜன்ஸ் இந்த நாலு கேட்டகரி எந்த குரூப்ல எடுத்தீங்களா இந்த நாலு கேட்டகரியில் ஒருத்தர் இருப்பாங்க அது வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இப்போ கச்சார் சார் சொன்னார் ஜப்பான்ல வந்து சகோதரத்துவம் அதிகமாக இருந்து அவங்க வந்து உலக வங்கிக்கே கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சார் சார் சொன்னார் அது எதுனால தெரியுங்களா சிட்டிசன் ஜாஸ்தி அந்த குரூப்ல சிட்டிசன்ஸ் ஜாஸ்தி இப்போ இந்த இடியட்ஸ் அப்படின்னா யார் தெரியுங்களா எந்த நேரமும் தன்னை பற்றியே சிந்திக்கிறவன் எப்பவுமே எதாவது ஃப்ரீயாக கொடுத்தாங்களா எனக்கு ஒன்று கூட எங்கள் அம்மாவுக்கு ஒன்று கூட என் தங்கச்சிக்கு ஒன்று கூட என் தம்பிக்கு ஒன்று கூட எப்பவுமே சுயநலத்தோட சிந்திக்கிறவன் இடியட்ஸ் சரிங்களா ரெண்டாவது ட்ரிப்ஸ் இவன் யாருன்னா எப்பவுமே தன்னோட கூட்டத்தை மட்டுமே சிந்திக்கிறது தன்னோட குரூப்பை ஒரு ஜாதிக்காரன் ஒரு என் ஜாதியை பற்றி நீ தப்பாக பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி சம்பந்தமாகவே யோசிக்கிறவன் தன்னுடைய குரூப்புக்காக மட்டுமே வாழ்கிறவன் சிட்டிசன் இது சாரி ட்ரிப்ஸ் மூணாவது சிட்டிசன் இவர் வந்து பொறுப்புள்ள குடிமகன் வருமானத்துக்கு வருமான வரி கட்டுவார் தான் செய்யற வேலைக்கு உள்ள வட்டியெல்லாம் எல்லாம் டேக்ஸ் எல்லாம் கட்டுவார் ஒரு பொறுப்புள்ள குடிமகனா இருக்கிறவர் சிட்டிசன் ஓகேங்களா நாலாவது லெஜன்ஸ் இவர் வந்து எப்படின்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க ஓகேங்களா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அடுத்தவங்களுக்காக வாழ்கிறவங்க லெஜன்ஸ் இந்த நாலு கேட்டகரியில பிரசன்டேஜ் கரண்ட் இந்தியாவோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியட்ஸ் தான் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு இது புள்ளி வரும் சொல்லுதுங்க எல்லாருமே சுயநலத்துக்கு இவர் சொன்ன ஜப்பானில் வேணா சிட்டிசன்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்திருக்காங்க அதனால அவங்க நாடு முன்னேறிடுச்சு நம்ம நாட்டில் இடியட்ஸும் ட்ரிப்ஸும் தான் அதிகமாக இருக்கிறாங்க செவன்டி எயிட்லேருந்து நைன்டி பர்சன்டேஜ் அவங்க தான் இருக்கிறாங்க அதனால நான் ஆன்மனை ஒருமைப்பாடு சாத்தியம் இல்லை நம்ம இந்தியாவுக்கு சாத்தியமே இல்லை இது என்னோட செகண்ட் பாயிண்ட் எத்தனை பேருக்கு இப்போ நான் வந்து பரமக்குடி ஒரு தென் மாவட்டங்களில் பிறந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கேன் எத்தனை பேருக்கு எங்கள் முதலாளி மாதிரி ஒரு குரு கிடச்சிருக்கிறாரு எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கிறாரு இப்போ அவர் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு தெரியுது ஓ இப்படிலாம் போகக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் ஆண்மனை ஒருமைப்பாடு நமக்குள்ள கடவுள் இருக்காரு என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியுது இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிது ஒரு சரியான குரு இல்லைங்க அவருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு தெளிவான குரு மற்றவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை அடுத்தது நம்மளுடைய தேவை என்னங்க நம்மளோட தேவை என்ன மேக்சிமம் தேவை என்ன சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் தூங்குறதுக்கு வீடு வேணும் உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் இது மூணு தான் மேக்சிமம் ஒருத்தனோட மனிதனுக்கு தேவையானது இது தான் சாப்பிட்ற சா நல்ல சாப்பாடு வேணும் உடுத்திக்கிறதுக்கு துணி வேணும் தங்கிறதுக்கு வீடு வேணும் இது மூணையும் தெரு இது மூணையும் சம்பாதிக்கிறதுக்கே நம்ம லைஃபே முடிஞ்சிருது இது மூணுக்காகவும் போராடுறதுக்கு இப்போ நான் அவர் வீடு கட்டி நான் நான் எல்லாம் வந்து கொஞ்சம் கலாய்ச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை விட்டதுக்கு தூக்கிறாதீங்க இப்போ தான் லோன் போட்டு வீடு கட்டி இருக்கிறேன் சரிங்களா அதனால நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த வீடு உணவு உடைக்கே நம்ம நிறைய செலவழிக்கிறோமே நம்ம எங்கே போய் ஆண்மனை உரிமைப்பாட்டை பத்தி பேச முடியும் சரிங்களா சரி அடுத்து கடைசியா என்னோடய டைம்க்க பற்றி நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம எப்படி எங்கள் தாத்தா வாழ்ந்தாரு பிறந்தாரு வளர்ந்தாரு குட்டி பார்த்தாரு செத்து போயிட்டாரு எங்கள் அப்பா பிறந்தாரு வளர்ந்தாரு குட்டி பார்த்தாரு செத்து போயிட்டாரு நான் பிறந்தேன் வளர்ந்தேன் குட்டி பார்த்துருக்கேன் செத்து போயிடுவேன் என் பையன் பிறந்திருக்கான் வளர்ந்துருக்கான் குட்டி போவான் செத்து போயிடுவான் இப்படி தானுங்க எல்லாரும் லைஃப்பும் போயிட்டு இருக்கு இப்படித்தான் வந்துட்டு இருக்க ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கு அப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் மரணத்தை நோக்கி போறோமா மரணமா இல்லை மறுபிறவியோ நம்மளுடைய பயணம் எதை நோக்கி போகுது மரணத்தை நோக்கி போகுதா இல்லை முக்தியை நோக்கி போகுதா இல்லை மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கி போகுதா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நடுவர் சொன்னார் உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த விதை வந்து உங்கள் மனதில் விதைக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார் அதை நான் கொஞ்சம் செய்கிறேன்னு நினைக்கிறேன் நாம் யோசிக்கணும் அதாவது மரணத்துக்கும் முக்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க மரணத்துக்கும் மரணத்துக்கும் முக்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அதாவது உயிர் போற வரைக்கும் உயிர் போற வரைக்கும் ஒருத்தனுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அது மரணம் உயிர் போற வரைக்கும் ஒருத்தனுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அது மரணம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆசையே இல்லாத வரைக்கும் ஒருத்தன் உயிரோட இருந்தானா அதுக்கு பேரு முக்தி நாம இங்க எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம் ஆகவே அடுத்தது கடைசியா அந்த எங்க ஊர் பக்கத்துல திருவிழா வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும் அதுலயும் இந்த காதுகுத்து கல்யாணம் இந்தனா ரொம்ப விமர்சையாக நடக்கும் அதையெல்லாம் நம்மளால் மாத்திக்க முடியாது உயிர் பள்ளி கொள்ளக்கூடாது உயிர் கொலை செய்யக்கூடாது எங்க இதில் காது தான் கிடாயே வெட்டுவானாங்க கிடா வெட்டலைன்னா அங்கே பெரிய பிரச்சனையும் நடக்கும் அதில் கறி வைக்கலைன்னா பெரிய சந்த சண்டையே வரும் இது வந்து என்னன்னா எங்களுடைய பாஸ்ட் பழைய பழக்க வழக்கத்தை எங்களால் மாத்திக்க முடியுறது இல்லைங்க அதுல இருந்து எங்களால சி திருப்பி மீனும் ஏன் தெரியுங்களா ஏன் வந்து என்னால் பழைய பழக்க வழக்கங்களை மாற்ற முடியல நான் ஒவ்வொன்றையும் ஏன் ஏன் கேட்குறேன் அதுக்கு பதிலும் சொல்றேன் அதனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஏன் நம்மளால பழைய பழக்க வழக்கத்தை நம்மளுடைய பாஸ்ட் நம்மளுடைய முன்னோர்களோட இதை மரப மீற முடியல தெரியுங்களா என்னோட ஜீன்ல வந்து எல்லாமே கலந்துருச்சு அந்த ஜீனை விட்டு என்னால் வர முடியாது திடீர்னு இப்ப என் ஒய்ஃபுக்கு நான் கஞ்சனா நான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை சார் உங்களுக்கு கல்லு தூக்கி கல்யாணம் பண்ணீங்களா அடக்கி கல்யாணம் பண்ணீங்களா இல்ல நான் வந்து என் அத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அதான் எப்படி பண்ணீங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பழக்க வழக்கம் ஒண்ணு மாட்டை அடக்கணும் கல்ல தூக்கணும் அப்படிதான் நம்ம பாரம்பரியமா இருந்தது அது மட்டும் ஏன் விதி விளக்க பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க நம்மளுடைய அப்பாவோட ஜீனும் அம்மாவோட ஜீனும் மட்டும் நம்ம ஜீன்ல இருக்கிறது இல்ல நம்மளுடைய தாத்தாவோட ஜீன் இருக்கும் நம்மளோட பாட்டியோட ஜீன் இருக்கும் இப்ப என் ஒய்ஃபுக்கு வந்து நான் வந்து வள்ளலா கஞ்சனாங்கிறத புரிஞ்சுக்கவே முடியாது எப்படி தெரியுங்களா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அதிகமாக அவள் செலவழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துல ஐயாயிரம் ரூபா ஜாஸ்தியாக செலவழிச்சிட்டா அப்படின்னா சரி பரவாயில்ல பிரியா வீடு பார்த்துக்கலாம் ஐயாயிரம் ரூபா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தடவை பேசுவேன் அதே நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா அதிகமாக செலவழிச்சுட்டானா பயங்கரமாக சண்டை போடுவேன் ஏன் தெரியுங்களா ஒரே ஜீவனு ஒரே இது உடம்பு தான் ஆனால் நானே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க நானே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு மனசு காரணம் வருது அதனால எங்களுக்கு அதை வந்து முடியாது ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப விளையாட்டாக வேடிக்கையா இருந்தாலும் சில நிதர்சனமான விஷயங்களை திருமுருகன் அவர்கள் பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல இந்த நாலு பேருக்கு நீங்க ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து இவர்களை பாராட்ட வேண்டும் ஆமா அடுத்த வருஷம் என்ன கூட ஐயா கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயே ஒருத்தர் நடுவராகி உட்கார வச்சு முழுசை இவங்களே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு அழகா பேச்சாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் கூட இங்கிருந்து அந்த பட்டிமன்றத்தையே அழகாக இந்த நான்கு பேரும் கொண்டு போனதே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இப்ப நம்ம ரொம்ப வேகமா தீர்ப்புக்கு வந்துடலாம் சில கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு போயிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா பேசும்போது ஒரு விஷயங்கள் சொன்னார் இன்றைக்கு எதையுமே நம்மால் மாற்ற முடியவில்லை மாற்ற முடியாதது என்றால் அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னார் நான் வள்ளலாரை பாக்குறேன் இந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் கோயிலுக்கு உள்ள வரணும் இந்த ஜாதிக்காரங்க கோயிலுக்கு வெளியிலே தான் நின்று சாமி கும்பிடணும் இந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் கொஞ்சம் உள்ளையாவது படிதாண்டி உள்ள வந்து சாமி கும்பிட முடியும்னு இருந்த காலத்தில் சத்திய ஞான சபையை எழுப்பி எல்லோரும் உள்ளே வந்து தரிசனம் செய்யலாம் என்கிற புதுமையை வள்ளல் பெருமான் செய்தார் சமபந்தி போஜனம் என்று இன்றைக்கு அரசியல்வாதிகள் கொண்டு வருவதற்கு முன்னாலே சத்திய தருமச்சாலை எழுப்பி எல்லோருக்கும் சோறு போட்டார் வல்லல் பெருமான் புதிதாக ஒன்றை செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணு கிடையாது எங்கள் வள்ளல் பெருமான் எல்லாவற்றிலும் அவர் புதுமை எல்லாவற்றிலும் புதுமை செய்தவர் சொன்ன இந்த ஒருமைப்பாட்டு உரிமையிலே அவர் ஒன்று இன்னொன்று ஒருமைப்பாடு பலவீனம் என்று ஐயா சொன்னார் என்னை கேட்டால் ஆன்மனேய ஒருமைப்பாடு பலவீனம் அல்ல அதை பின்பற்ற நினைக்கிற மனிதர்கள் பலவீனமாக இருக்கலாமே ஒழிய அந்த கொள்கை பலவீனமானது இல்லை அப்புறம் அடுத்து இவர் பழக்க வழக்கம் பற்றியெல்லாம் சொன்னார்கள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் காது குத்துனா கடா தான் காது குத்தணும்லாம் இல்லைங்க காது குத்துறதே முதல்ல பழக்கமாக வேணாங்கிற அப்புறம் எதுக்கு நீங்கள் கடா வெட்டணும் சொல்லுங்க வள்ளலார் சொல்றாருலே உங்களுக்கு காதிலே பொத்தல் வேண்டும் என்றால் இயற்கையிலே இறைவன் அதை கொடுத்து அனுப்பியிருப்பான் இவ்வளவு பண்ணவனுக்கும் ஒரு ஓட்டை போட்டு உங்களை அனுப்ப தெரியாதா அவருக்கு நீ ஓட்டை போடுறதுக்கு ஒன்றுத்த கொன்று அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஓட்டை போட்டியே அந்த ஃபங்க்ஷனை பண்ணுவன்னா அட கரும எதுக்குங்க அது தேவையே இல்லையே தேவையே சார் அந்த காலத்துல புரிசு செத்துட்டா உயிரோட பொண்டாட்டிய தூக்கிட்டு போய் போட்டு கொளுத்திருவானுங்க ஆமாங்க சார் நம்ம பிறந்துட்டோம்னா ஒரு ஆண் போரிலே கலந்து தன்னுடைய மார்பிலே ஒரு ஈட்டையினுடைய தடம் இல்லாமல் செத்தானா ஆம்பளையே இல்லையா நம்ம யாராவது போருக்கு போவோமா கது சாத்திட்டு முதல்ல உள்ள போய் உட்காந்துக்கிறதே நம்ம தான் எந்த பழக்க வழக்கத்தை சார் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஜாக்கெட்டே போட்டதில்லை சார் கச்சை அணிந்ததே பழக்கம் இல்லை தான் பெண்கள் கச்சை அணிக்குறாங்க எல்லாமே பழக்க வழக்கம் பழக்க வழக்கம்லாம் சொல்றதே வேறு ஒரு ஒரு கேவலமான ஒரு மூட நம்பிக்கை வேற எதுவும் இல்லைங்க சார் பழக்க வழக்கம்ங்கிறதுக்காகவே நான் கடா வெட்டுவேன் பழக்க வழக்கங்கிறதுக்காகவே நான் பிரியாணி போடுவேன் அதிலிருந்து முதல்ல வெளியே வாங்க ஏன்னா மாற்றங்களை யாரோ ஒரு புனிதர் வந்து இங்கு நிகழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் ஒவ்வொருவர் மனதுக்குள்ளும் புனிதம் வந்தால் மாற்றம் தானாகவே நடக்கும் தலைப்புக்கு சாத்தியமா நான் உங்களுக்கு சுவாரஸ்யமா ஒருத்தரோட கதை சொல்றேன் ஏன்னா எல்லாரும் கதை சொன்னாங்க இதுதான் தீர்ப்புக்கு ரொம்ப நெருக்கம் உங்க எல்லாருக்கும் மகாத்மா காந்திய தெரியும் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவர் படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டார் உங்களுக்கு தெரியும் சில குளத்தில் பிறந்தவர்கள் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாது காந்தியினுடைய ஜாதி கூட்டம் இவர் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போட்டு அவரை நிறுத்துறாங்க காந்தி சொன்னாரு நான் போவேன்டா படிக்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னார் அவ ஜாதி தலைவர் சொன்னாரு யாராவது காந்தியை கப்பல்ல வழி ஏத்த போனீங்கன்னா அவர்களை நாங்கள் ஜாதி விளக்கம் செய்கிறோம்னு சொன்னாங்க யாரும் காந்தியை வழி அனுப்ப வரல காந்தி சொல்றாரு எனக்குன்னா வழி தெரியாதான் நான் எவனும் வர்த்தாவில் காந்தி கப்பல் ஏறினார் அவர் அம்மா சொன்னாங்க கப்பல்ல நீ இங்கிலாந்துக்கு பயணம் செய்யறது சாதாரண விஷயம் இல்லடா அசைவம் சாப்பிடாமல் யாராலையும் மது குடிக்காமல் யாராலையும் இங்கிலாந்து கப்பலிலே பயணம் செய்யவே முடியாது என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அது அவ்வளவு குளிர் குளிர் தெரியாம இருக்கணும்னா அவங்க குடிச்சுதான் ஆகணும் அது மருந்து மாதிரி அவங்களுக்கு குடிச்சாதான் அந்த குளிரை தாங்க முடியும் மாமிசங்கள் தான் உண்ண முடியும் அந்த நாட்கள் பயணம் செய்ய முடியும் காந்தி என்ன பண்ணார் நான் இருக்கம்மா கவலைப்படாத அம்மா சத்தியம் வாங்கிட்டா நீ ஒருபோதும் இங்கிலாந்து போய் அசைவம் சாப்பிடக்கூடாது ஒருபோதும் நீ மது குடிக்க கூடாது ஒருபோதும் நீ தவறாக பெண்களோட எதுவும் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறான் கப்பல்ல போனார் கிட்டத்தட்ட ஒரு மாத கால பயணம் பத்து நாளைக்கு மேல காந்தியால இருக்க முடியல சுத்தி இருக்கவன்லாம் சொல்றான் யாருக்கு தெரியும் போது நீ கப்பல்ல என்ன குடிச்சு நீ சிசிடிவி கேமரா வந்த காலத்துல இருந்துச்சு குடி பார்த்துக்கலாம் வெளியே போய் குடிக்கலன்னு சொல்லு நம்ம காந்தி உங்களுக்கு தெரியும்ல ஹரிச்சந்திர கதையை கேட்டு பொய்யே பேச மாட்டேன்னு அவர் ஒத்துக்கலங்க வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்த ஊருகாவையும் பழத்தையும் வச்சே முப்பது நாளை ஓட்டினார் காந்தி கப்பல் பயணத்தை முடிஞ்ச உடனே காந்திக்கு ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க இந்த கப்பலில் அசைவம் சாப்பிடாமல் மது குடிக்காமல் பயணம் செய்த ஒரு பிரயாணி என்றால் மகாத்மா காந்தின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இங்கிலாந்து போனார் நான் ஏன் சொல்றேன்னா இப்ப இவங்கெல்லாம் சூழலுக்கு குறை சொல்றாங்கல்லே இப்ப அது ஒரு ட்ரெண்ட் ஆயி போச்சு நம்ம மேல தப்பில்லை சூழல் சரியில்லைங்க காந்தியுடைய சூழலை பாருங்க இங்கிலாந்து போய் இறங்குறாருங்க ஒரே ஒரு சைவ ஹோட்டல் கூட இல்லை சொல்ல போனால் நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க சார் சார் கூகுளில் சைவ உணவுன்னு போட்டால் அதுவே கோபமாக முறைக்கும் போல இருக்கு நம்ம திரும்ப சைவம் அசைவம்னு சேர்த்து போடுறான் சார் உள்ளே போனால் பக்கத்தில் நான் வந்தேன் எல்லாத்தையும் குடல்ல இருந்து எல்லாத்தையும் வெளியே வச்சு எதிர்க்க உட்காடுறான் நம்ம எங்கே சாப்பிட்றது அது கஷ்டமாயிடுச்சு பாருங்க சைவ உணவு கிடைக்கிறது இங்கிலாந்துல அப்பவே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அசைவம் தான் எல்லாமே காந்தி ஒரு இடத்துல மீட்டிங்கில் உட்காடுறாரு அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூப் கொடுக்குறாங்க காந்தி கையில் வச்சு யோசிக்கிறாரு இது வெஜிடபிள் சூப்பா இல்லை நான்வெஜ் சூப்பான்னு தெரியல வச்சவனை கேட்கலாமா பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கலாமான்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டு அதை வச்சுட்டே எழுந்து வெளியே வந்துட்டார் காந்தி தெரு தெருவா தேடுறாருங்க ஒரு சாப்பாட்டு சாப்பிடணும்னு அவருக்கு கிடைக்கல கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டலை பிடிச்சிட்டார் அந்த ஹோட்டலை பார்த்தோன்னே தான் உயிர் வந்தது சைவ உணவகம் ஆங்கிலத்தில் உள்ள போனார் எதையாவது எடுத்துட்டு வானார் அவங்க ஒன்ன எடுத்துட்டு வந்து வச்சாங்க சுட தண்ணியில கீரையை போட்டு முக்கிய எடுத்துகிட்டு வந்து வச்சான் நீங்க வெளிநாட்டுல போய் வெஜிடேரியன் சாப்பிட்டது இல்லையா சாப்பிட்டு பாருங்க வெஜிடேரியனே வெறுத்துடுவீங்க சுட தண்ணியில கீரையை போட்டு எடுத்துட்டு வந்து வச்சாங்க காந்தி ஒரு ரெண்டு சிப்பு குடிச்சிட்டு யோசிக்கிறாரு தெரியாம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் போல நம்ம பேசாம அசைவமாகவே இருந்திருக்கலாமோ ஆனா காந்திக்கு மனசுக்குள்ள தா அசைவம் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஏன்னா அவர் எட்டாவது படிக்கும் போது அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் நல்லா பல்கா இருப்பான் இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது அவன் தான் ஜெயிப்பான் காந்தி நீ ஏன் எப்படா ஜெயிக்கிறேன்னு அதுக்கு அவன் சொல்லுவான் உன்ன மாதிரியாடா நான் நல்லா கறி மீன் திங்குறேன் அதனால நான் நல்லா புஜிக்கா இருக்கிறேன் நீ எவ்வளவு வெஜிடேரியனே தின்னா தான் சொங்கி மாதிரி இருப்ப காந்தி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நம்ம பெரியவன் ஐட்டம்னா நம்ம அசைவம் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்புறம் காந்திக்கு அந்த எண்ணம் எப்படி தெரியுமா போயிடுச்சு ஆங்கிலேயன் நம்மை அடிமை செய்திருப்பதற்கு காரணமே ஆங்கிலேயர்கள் அதிகமாக அசைவம் சாப்பிடுவது தான் அதனால் ஒரு நாள் நான் இந்தியர்கள் அனைவரையும் அசைவம் சாப்பிட வைப்பேன் காந்தி மனசுல நினைச்சார் அந்த ஹோட்டலில் உட்காந்து நினைக்கிறாரு பேசாம இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு நம்ம ஏன் அசைவம் சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறார் சார் அப்படி திரும்புறாரு அந்த ஹோட்டல்ல ஒரு புக் ஒன்னு இருக்கு எழுதிய ஒரு நூல் ஏன் சைவத்தை உண்ண வேண்டும்னு ஒரு நூல் வை வி நீ டு ஹீட் வெஜிடேரியன் ஒரு நூல் அந்த புக்கை எடுத்து படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு காந்தி வச்சுட்டு இப்போ அப்படி வானத்தை பார்த்துட்டு அந்த சூப் எடுத்து குடிக்கிறாரு ச்ச என்ன சுவைங்கிற இப்போ காந்தி நமக்கு சொல்கிறாரு முதல்ல எனக்கு அது பிடிக்கல தானே இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு அதை நான் குடிச்சு சுவைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் ஆச்சரியமாக பார்க்கலாம் காந்தி சொல்கிறார் அந்த புத்தகத்தில் ஒரு வசனம் படி போட்டிருக்கிறது அதெல்லாம் படிக்கிறார் இந்த சைவ உணவு என்றால் என்ன என்பதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு காந்தி சொல்றார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சத்திய சோதனையில இதுவரைக்கும் என்று நினைத்திருந்தேன் நல்ல கவனிய காந்தி சொல்றார் இதுவரைக்கும் நான் சுவை என்பது நாக்கில் இருக்கிறது என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதுதான் தெரிகிறது உண்மையில் சுவை என் ஆன்மாவில் இருக்கிறது என்று சொல்கிறார் காந்தி எப்போது நான் உண்ணுகிற உணவு இன்னொரு உயிரின் உயிரையே வதைத்து அதன் வாழ்க்கையவே கெடுத்து என் தட்டுக்கு வரவில்லை என்று தெரிகிறதோ அப்போது என் ஆன்மாவிலே ஒரு சுவை வருகிறது அந்த சுவைதான் நாக்கின் சுவையை விட உயரது என்று காந்தி சொல்லுகிறார் சொல்லிட்டு காந்தி சொன்னார் இதுவரை என் அம்மாவுக்கு செய்து வைத்த சத்தியத்திற்காக நான் சைவத்தை உண்டேன் இனி சாகிற வரைக்கும் நான் ஜீவகாருண்யத்துக்காகவே சைவத்தை உண்ணுவேன் என்று மகாத்மா காந்தி சொன்னார் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லவா மகாத்மா காந்தி வல்லலாரியே தெரியாது சன்மார்க்கம் தெரியாது ஆனால் ஜீவகாருண்யம் மகாத்மா காந்தியை போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்பது அத்தனை சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லை எந்த சூழ்நிலை ஆனாலும் உங்கள் மனம் நினைத்து விட்டால் எதை வேண்டுமானாலும் சாத்தியப்படுத்தலாம் என்பதற்கு மகாத்மா காந்தி ஒரு சாட்சி பாருங்க இன்னொன்னு நம்ம வள்ளலாரே ஒரு இடத்துல பல இடங்கள்ல பாடுறாருல்ல இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினுடைய கஷ்டம் என்ன தெரியுமா ரொம்ப அழகா சொன்னாரு மனசு முதல்ல ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு உண்மை பெரிய விஷயமே இல்ல மனசு ஒத்துக்கணும் மனசை ஒத்துக்கணும்னா பழக்கணும்ங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் ஆன்மநேய உரிமை லட்சியம் லட்சியத்தை அடேமாலாம் சொல்ல முடியாது அது லட்சியம்னு அது எவரெஸ்ட்னு சொன்னார் உண்மைதான் எவரெஸ்ட் உச்சிய சொடுக்கிற நேரத்துல போய் உட்காந்துக்க முடியாது நீங்கள் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் உங்களை அந்த லட்சியத்தை நோக்கி கொண்டு போகும் என்றால் ஆன்மீனிய உரிமைப்பாடு என்பது நீங்கள் எடுத்த உடனே அடைவதல்ல அதற்கான தீவிர முயற்சி செய்வது என்பதே அதை அடைவதற்கான அர்த்தம் தான் ஆனா பாருங்க இது சத்தி சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறாங்க நான் வள்ளலாரை பாக்குறேன் வள்ளலார் ஒரு பாடல் சொல்லுகிறார் அந்த பாடல் அவர் இந்த பட்டிமன்றத்துக்கே தீர்ப்பு சொல்வதை போல நான் நினைக்கிறேன் அந்த தீர்ப்புக்கு மிகச் சரியாகவும் மிக அற்புதமாகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன் வள்ளலார் சொல்கிறார் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம்பெருமான் கொண்டவன் அருளால் வரங்களெல்லாம் பெறலாம் தேன் உரைக்கும் பெறலாகும் அப்படின்னா என்ன சாத்தியம் உண்டு என்று வள்ளல் பெருமானே சொல்லுகிறார் சித்தி பெறல் ஆகும் நான் அடுத்து இன்னொரு வார்த்தை படிக்கிறேன் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்துல வள்ளல் பெருமான் சொல்லுவார் கடைசியா நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று உடம்பு வனைந்து வனைந்து ஏத்துதும் மம்மியின் உலகிலீர் மரணமிலா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்ப்பு புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று சொன்னார் திரும்ப இன்னொரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார் வல்லல் பெருமான் முக்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என்று வள்ளலார் சொன்னார் நான் இப்படி தீர்ப்பு சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே ஒரு அருளாளர் மட்டும்தான் இது கிடைக்கும் செய் இது சத்தியம் என்று சொன்னார் என்றால் அது வள்ளல் பெருமான் மட்டும்தான் சத்தியம் சொன்ன சன்மார்க்கத்தில் சாத்தியம் இல்லை என்று அர்த்தமே இல்லை எங்கு சத்தியம் இருக்கிறதோ அங்கே சாத்தியமும் இருக்கும் என்று தீர்ப்பு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்